இது தங்கிக்குரிய சைநாயத்தினுடைய நிறைய பேருக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாததும் இருக்கலாம். ஒரு முறை மதுக்கூரிலே அவர்கள் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம், ஒரு திருமண விழாவிற்காக ஒரு வீட்டிலே அவர்கள் மாடியிலே அமர்ந்திருக்கும் பொழுது இசை முரசனுடைய ஒரு பாடல், ஒரு அற்புதமான பாடல் ஒளிபரப்பப்படுகிறது. தலை குனிந்து மிக அமைதியோடு பணியோடு சங்கிக்குரிய செய்ய நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். எல்லாரும் மிக அமைதியாகிவிட்டார்கள். அந்த பாடல் ஒரு நீண்ட பாடல். அது அந்த பாடலை முடித்த பிறகு இதை பாடியது யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவங்க பேரை சொல்கிறாங்க, அங்கே உள்ள பிள்ளைகள் சொல்கிறாங்க, பேரை சொல்கிறாங்க. உடனே அவங்க அடுத்த நிமிஷமே ஒரு அதில் இருந்த ஒரு நபர் சொல்கிறாரு, அப்பா அவர் கொஞ்சம் இதாக உள்ளவர், அந்த கேஸ் போட்ட சமயத்தில் நிறையா இப்படி வேறு வேறு செய்திகள்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு சரி இந்த பாடின வாய் சொர்க்கம் போகும் அப்படின்னு இந்த செய்தி வந்து அந்த கர்பலாவுடைய அந்த பாடல் வந்து கர்பலாவை பற்றி பாடின இசை மறைச்சு பாடின பாடல், ஒரு அற்புதமான பாடல். இதை வந்து ஒரு என்னுடைய கலீஃபா அப்துல் ஜப்பார் அவங்க வந்து பதிவு பண்ண ஒரு செய்தி. அவங்க அப்போ அந்த இடத்துல மதுக்கூரில் அந்த இடத்துல இருந்த ஒரு செய்தி. ஏன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? அதாக இருந்தாலும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த இப்போ கர்பலாவுடைய அந்த முகரம் பார்த்துருப்பீங்க. வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட செய்தி, எந்த செய்தி பார்த்தாலும் வாழ்த்து செய்தி. இந்த இது மாதிரி தீபாவளி பொங்கல் ரம்ஜான் பக்ரீத் மாதிரி வாழ்த்து செய்தியாக வருது. நிறைய பேருக்கு தெரியல, அதுவும் குறிப்பாக ஹிந்துக்கள் அனுப்புகிறாங்கன்னா வேற, அது முஸ்லீம்களே ஏகப்பட்ட எனக்கு வந்து எத்தனையோ இதில் வந்து ஒரு வாழ்த்து தான். கர்பலாங்கிறது எப்படி அவங்க ஒரு குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறது, எப்படி கிறிஸ்டியன்ஸ் இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு துக்க நாள் தான், அது வந்து ஒரு வாழ்த்து தான். இன்னுமே புரியல. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கே நிறைய பேர்த்துக்கு இஸ்லாமியர்களுக்கே இது வந்து கர்பலாங்கிறது ஏதோ ஒரு கொண்டாட்ட நாளாக நினச்சிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சில மதரசாக்களில் அந்த பிள்ளைகள்கிட்ட போய் கேட்கும்போது, நேற்று கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், ஒரு ஆலிமை பார்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி கர்பலான என்னங்க அப்படின்னு, தலையை வெட்டி கொண்டு போகிறது அப்படின்னு. இப்போ பார்த்துங்க, இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு அந்த கர்பலாவுடைய இது இதாக இருக்குது அப்படின்னு. அடுத்தது சங்கைக்குரிய ஷெய்னாய் வந்து நம்ம மரியாதைக்குரிய திருச்சி சிராஜன் அவங்க வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க கர்பலாவை பற்றி. அந்த புத்தகத்தை பற்றி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அப்போ வந்து நான் இலங்கையில் அவங்க சங்கைக்குரிய ஷெய்னாய் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் முன்னுரை ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதணும், அணிந்துரை எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நேரமின்மையால் வந்து அது முடியாமல் இருக்குது. ஒரு நல்ல புத்தகத்தை எழுதியிருக்காங்கன்னு எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கூட அது தெரியல எனக்கு. ஆனால் அந்த புத்தகத்தை அதுக்கப்புறம் இப்போ பின்னாடி அதுக்கப்புறம் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ அந்த புத்தகங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதில் முதல்ல எழுதுனது கர்பலாவை பற்றி நிறைய அந்த செய்திகள். அதில் அந்த புத்தகம் கூட அந்த பேப்பர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிழிந்த நிலையில் ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நீண்ட காலங்களுக்கு முன்னாடி வெளியிட்ட புத்தகம் அது. இன்ஷால்லாம் அதை வந்து இப்போ விரைவில் வந்து வெளியிடணும்னு ஒரு ஆசை எல்லா ஊர்லேயும். அதை வந்து ஈரோட்டில் வந்து நம்ம வரக்கூடிய அந்த அடுத்த மீலாது விழாவில் நம்ம நடத்த போகிற மீலாது விழா அதை வெளியிடுவோம். இப்போது இந்த கர்பலாவுடைய இதை பற்றி சிறப்புரையாக மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய கலீஃபா சிராஜுதீன் பிஎஸ்சி அகில் காதிரி அண்ணன் அவர்கள் அவங்களுடைய அந்த தலைப்பு வந்து கர்பலா நினைவுகள்ங்கிற தலைப்பில் பேசிருக்கிருக்காங்க. அவங்கள அன்போடு அழைக்கிறோம். கூட்டத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய
மரியாதைக்குரிய கலீஃபா ஹுசைன் மஹ்மூத் அலி முன்பு அவர்களுக்கும் மற்ற உண்டான எனது உளம் நிறைந்த ஆத்ம சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் குறிப்பாகட்டும். ஏதோ ஒரு தெய்வ தினமோ ஒரு காலத்தில் அந்த சரணாயத்தில் பிறப்பு சம்பந்தப்பட்ட கிதாப் ஒன்று எதிர்பாராத விதமாக எனக்கு கை கிடைச்சிது. அதை எடுத்து படிக்க படிக்க எனக்கு புதுசாக படிக்க முடியலை, என்னால் அப்படியே உள்ளம்லாம் கும்பிடுது. பல முறையாக படிக்க முடியாமல் மூடி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தேன், ஆனால் அதில் அதாவது சில பேர் வந்து புக்கு எழுதணுங்கிறதுக்காக எழுதுவாங்க. அப்போ அதில் நிறையா செய்திகளை சேர்க்கணும், அதை சொல்லணும் இதை சொல்லணும்ட்டு மற்ற அவங்களுக்கு சொந்த கருத்துக்கள் எல்லாம் அதில் சேர்த்து சேர்த்து புத்தகத்தை கொஞ்சம் வீக வச்சுருவாங்க. அப்படி பார்க்க போகும்போது அது புத்தகம் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. இது மக்கள் குழந்தை இப்போ படிக்க மாட்டாங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில் புத்தகங்கள் படிக்கிறதே ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த நிலையில் புத்தகங்கள் அளவும் பெருசாக இருந்துச்சுன்னா அவர்கள் நல்லா படிக்கிறது இயலாமல் போயிடும். அதனால் சிறிய வடிவில் முக்கியமான குறிப்பைகளை மட்டும் போது நம்ம எழுதினோம் அப்படின்னு ஒரு உபாவனை தோன்றுச்சுது. அதனுடைய அவாவிலே தான் அந்த இதை மற்றும் அந்த புத்தகத்தை மையமாக வச்சு இன்னும் சில அதுக்கு தேவையான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி ஒரு சின்னத்தை மொழியாக எழுதினேன். அது வாப்பாட்டை கொடுத்து முதல் முதலாக வாழ்க்கையை வாங்கி பெற்றேன். அதுக்கு வேண்டிய என்னுடைய பிள்ளைகள் மூலியமாக தான் அதை வந்து நான் வந்து அச்சிடுறதுக்காக கொடுத்துருந்தேன். அவங்க ரொம்ப சிரமப்பட்டதாக அதை கேட்டு ப்ரூஃப்லாம் பார்த்துருக்குறாங்க. பார்த்துருந்தாலும் கூட அதில் பிழைகள் நிறையா வந்துருச்சு. அதனாலேயே அதை நான் அந்த நேரத்துலேருந்து அது வெளியிட முடியாமலே போயிடுச்சு. அதாவது பக்கங்கள் மாறி போயிடுச்சு, வார்த்தைகள் விட்டு போச்சு, வரிகள் தவறி போச்சு, இப்படிலாம் இருந்துச்சு. அதனால் அந்த புத்தகத்தை வெளியிடாமல் நான் அப்படியே வச்சுட்டேன். அது இப்போ கிட்டத்தட்ட 96 அது போட்டது. அப்படியே பக்கங்கள்லாம் அப்படியே திறந்தோம்னா தெரிஞ்சுக்கிட்டு வருது. சரி, அதை திரும்ப போட்டுடலாம் அப்படின்ட்டு ரீப்ரிண்ட்டு கொடுத்துட்டேன். அது தம்பி சொன்னது போல் அந்த அந்த புக்கு சீக்கிரம் வெளி வந்துடும். அது அல்லாமல் அதோடு சேர்ந்து இன்னும் சில புத்தகங்களும் வெளிவர இருக்குது. இந்த கற்பனாவுடைய விஷயன்றது வந்து ரொம்ப நீண்ட சரித்திரம். அதாவது சொல்ல முடியாத, வாய்விட்டு சொல்ல முடியாத ஒரு சோக நிகழ்ச்சி. ஆனால் சொல்லியே ஆகணுன்ற ஒரு கட்டாயமும் இருக்குது. அது இந்த சோக வரலாறை வந்து ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துலேயும் நம்ம பதிய வைக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆவல். அதனால் இது இந்த விஷயத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும். இதை ஒவ்வொருத்தரோட உள்ளத்திலும் கொண்டு போய் பதிய வச்சே தான் தீரணும் அப்படிங்கிறத ஒரு எண்ணம். அதை நிறைவேற்றி கொடுக்கறது நம்முடைய சங்கை மிக வாப்பனையா அவருடைய திருப்பத்தில் இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் அதை செய்வார்கள் என்று நம்புகிறேன். இந்த கர்பலா பொறுத்த வரைக்கும் உள்ள விஷயங்கள் வந்து முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த விஷயங்கள் தான். அது வேற ஒன்றும் இதாக உள்ளதில்லை. முக்கியம் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த விஷயம். அதன் அடிப்படையிலே தான் இது பிரிஞ்சு போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவருடைய பேரப்பிள்ளைகளை பற்றி எப்படி இப்படியெல்லாம் உயர்வாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்ஷால்லாஹ் கடையில் கடைசியில் சில வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்கிறேன். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்லேயும் சொல்லி காமிச்சிருக்கிறான். அப்படி உள்ள ஒரு சிறப்பு மிக்க அந்த வரலாற்று சிங்கங்கள், வீர சிங்கங்கள், பொன்மன செம்பல்கள், வீர தியாக செம்பல்களை பற்றி நம்ம நினைவு கூறுறதுங்கிறது நம்ம ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. இப்போ நாம் இங்கே பேசியதோடு மட்டும் இல்லாமல் நம்ம இல்லத்துக்கும் போய் நம்ம பிள்ளைகள்ட்டையும் என்னது பேசினாங்க, இப்படி பேசினாங்க, இவங்களை பற்றி இன்னார் சொன்னாங்க, இப்படி பேசினாங்கன்னு அந்த இன்னாரை பற்றி கூட இன்னார் சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. இந்த செய்தி சொன்னாங்கன்ற அளவுக்கு சொல்லி அந்த பிள்ளைகள் மனசில் அதை பதிய வச்சா அதுவே ரொம்ப போதும். நம்ம மனசுலேயும் அது ஒரு தடவை அது பதிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி செய்யணும்.
ஆனா எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான விஷயங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி யாராவது ஒருத்தர் நினைச்சாலோ சொன்னாலோ அது திட்டமா சொல்லிடலாம். அவங்க இருந்தேன் அது கஷ்டம். கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டியதே இல்லை. யார்ட்டிங்க போய் பசுவா வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி அவ்வளவு விஷயங்களுமே ரசூலுல்லாஹ்வுக்கு எதுவுமே மறைக்கப்படாது. ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, எனக்கு கண்ணுக்கு முன்னால் எவ்வளவு தூரம் தெரியுதோ அது மாதிரி என் கண்ணுக்கு பின்னாலே தெரியுது. நம்மள யாருக்கா அதுக்கு தெரியுமா, பார்க்க முடியுமா? இது சாதாரண விஷயங்கள் தான். இது அல்லாம நீ காலப்பரியந்த தயாமனால் முடிகிற வரைக்கும் நீ மனுஷர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு மறைவான விஷயங்கள் வந்து எது இருக்கிறதாக யாரும் சொன்னாலும் நினைத்தாலும் அவர்கள் நிச்சயமாக விலகி கொள்ளட்டும். அவர்கள் காப்பீர்கள். பெருமான சொன்னாலும் அவர்கள் வந்து நம் பேரப்பிள்ளைகள் உயிருக்கும் மேலும் ரொம்ப ரொம்ப நேசிச்ச பார்க்கலாம். அவங்க காலம் இவங்களுடைய பிள்ளைகள் வந்து 7-8 வயசா இருக்க போகும்போது பெருமான சொன்ன மறைஞ்சிட்டாங்க. குழந்தைகளுக்கு வந்து முதல்ல ஒரு தாய் அன்பு, ரெண்டாவது மாட்டானாருடைய அன்பு தான். அது வாழ்க்கையில் அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். சிறுகுட்டை நடக்க போகும்போது அவங்க ரெண்டு பேர்த்தையுமே எழுந்துட்டாங்க. எத்த பிள்ளைகள் அல்லாஹ்வுங்களை தட்டி பண்ணி அவங்க எடுக்கிறதுக்காக வேண்டியும் ஒரு திட்டத்தின் பக்கம் அவர்களை உருவாக்க வேண்டியதற்காக அவங்க செஞ்சிருப்பான். அவ்வளோ ரஹ்மான் அவங்க கையில் இருக்கிற அது வேறு விஷயம். இருந்தாலும் கூட அந்த சின்னஞ்சிறு வயசில் அவர்கள் இதானது ரொம்ப நமக்கே நம்ம பொறுக்க முடியாத ஒரு காலகட்டம். அவங்க தாயாருடைய மறைவு வந்து அவங்களுக்கு மகாத்தனுடைய காலத்தில் 29 வயசு தான். அதனால ஒரு வயசாக தீர்மானம் மறைஞ்ச நேரம் வந்து அவங்களுடைய வயசு வந்து 29. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆனது 29 தான். அதில் அவங்க கல்யாண வாழ்க்கையை வந்து குழந்தை வீட்டிலையும் பெற்று மறைஞ்சு போனாங்க. பாத்திமராயத்துடைய இழப்பெல்லாம் பேரழப்பு. அவங்க திருப்பதையாக இருக்க போகும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எழுந்திருப்பாங்களாம். அதுலேருந்து இந்த கதரை மட்டும் தெரிஞ்சுக்கணுமா? அப்படி மட்டும் ரெண்டு இதையும் இறந்துட்டாங்க. அப்புறம் அப்படியே வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க. வளர்ந்து ரொம்ப அலிரலி இருந்தாலுடைய அது பாத்திமராயத்துக்கு பிறகுதான் அவங்க மறுதாரங்கள் சில இடத்தை செய்கிறாங்க. ரசூலுல்லாஹி கேட்குறாங்க, அலிரலா தலம் வந்து யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு மறுகல்யாணம் பண்ணிக்கலாமா, மறுதாரம் மறுவிவாகம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே முகம் இதாக போயிடுது. என்னுடைய ஈரக்குல துண்டு பாத்திமத்து ஜஹ்ரா அவங்க இருக்கிற வரைக்கும் நீங்கள் மறு கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்றாங்க. அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க மறு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. அந்தளவுக்கு அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரம் சிறப்பாக நல்லபடியாக நினைச்சது. அதுக்கு பிறகு அவங்க கல்யாணம் பண்ணி மற்ற சில குழந்தைகளை பெற்றாங்க. அவர்களும் அசனூசனார போல வீரச்சின்னா தான் வந்தாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு நிகராக அலிரல் இல்லாதவே அவர்களிடத்துல இது இவர்களை பற்றி சொல்லி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த போர் யுத்தங்கள் யுக்திகளையும் அந்த தந்திரங்களையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் எதுக்காக சொன்னால், என்னுடைய பிள்ளைகள் அசனார் ஒசனாரங்கள் கேடயமாக இருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்கு அசன சொல்லி தரேன் சொல்லியே எங்களுக்கு பொதிச்சாங்க என்று அந்த பிள்ளைகள் பின்னாடி சொல்லி காமிச்சாங்க. அப்படிதான் அதே வீட்டில் தரானது. அவங்க பிள்ளைங்கள் அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க. அப்படிலாம் இருந்து வளர்ந்துருந்துச்சு. முதலாம் கலீஃபா அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் ரொம்ப பெரிய துவாசத்தோடு வளர்த்தார். அவங்கள கண்காணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஊரக தமிழ் இல்லாதால வந்தாங்க. அவங்களும் அவங்க அவங்கள மிகவும் அன்பாகவும் பாகத்தோடு தான் கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு யுத்த பதில் யுத்தம் ஒரு ஏதோ ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாங்க. அந்த யுத்தத்தில் வரப்போகும்போது அந்த அங்கேருந்து கண்பத்து பொருள் வந்துச்சுன்னா எல்லாரும் பிரித்து எடுத்துக்குவாங்க.
அதில் எமன் தேசத்திலிருந்து வந்த அந்த பொருள்கள் நல்ல வசதியான துணிகள் வந்திருக்குது. அதை எல்லாத்தையும் உமர் அலித்தாரன் விட்டு விட்டு சஃபாக்குடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. நல்ல நேர்த்தியான துணி தான் அது. ஆனால் ஹசனார் ஹசனாருக்கும் கொடுக்கல, மற்ற சாபர்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமாக போச்சு. இது எல்லாம் முதல்ல அவங்களுக்கு தான் செய்வாங்களே, இவங்களுக்கு செய்ய மாட்டாங்களேன்ட்டு ஒரே ஆச்சரியம். கேட்கறதுக்கும் பயம் அவங்களும் ஒவ்வொன்றிட்ட. அப்போ அவங்களே இது விலகிக்கிட்டு சொல்கிறாங்க, இதனால் எல்லா சகோதரர்களும் பிள்ளைகளுக்கும் கொடுத்தாங்களே, இதை இவங்களுக்கு கொடுக்கலேன்றதுக்காக நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த துணி அவங்களுக்கு பொருத்தமானதல்ல, இதை விட உயர்ந்த துணியை நான் வந்து எமன் தேச கவர்னர்லேருந்து கொடுத்துட சொல்லியிருக்கேன், அது வந்த பிறகு நானே அவர்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களும் லாபப்படுத்திக்கிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த யுத்தங்களில் இறந்து போன சகபாக்கள் குடும்பத்திற்காக நிவாரண உதவிகள் கொடுக்குறாங்க. அது கிட்டத்தட்ட 2000-3000 தீனார்கள் ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 5000 தீனார்கள் கொடுக்குறாங்க. அந்த கிட்ட மீன் உமரகத்தாப்பில் இருந்தாலும் அந்த மாதிரி அவங்க காலங்களையும் அது போயிடுச்சு. அடுத்தாப்பில் உதுமான் அலி இஸ்லாம் காலம், இவங்க இந்த காலத்திலாம் யுத்தங்களில் தலையில் கலந்து கொள்ளக்கூடிய வயசு இருக்கல. அவங்க கடைசி உதுமான் அலி இஸ்லாம் காலத்தில் வந்து ஒரு வாலிப சிங்கங்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் கலவரங்கள் உத்மான் அலி இஸ்லாம் என்னன்னு சொன்னால் இங்கே தான் இந்த விஷயத்தில் தான் இவங்க காலத்தில் தான் வந்து அந்த அரசியல் அந்த வெடிப்பை ஏற்படுது. உத்மான் அலி இஸ்லாம் வந்து இது உமையாக்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க பனு ஹாஷிம் ஹாஷிம் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க உமையாக்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க. உமையாக்காரர்கள் சொந்தக்காரவங்க. அந்த நிலையில் வர போகும்போது உத்மான் அலி இஸ்லாத்துடைய அவங்க உதுமான் அலி இஸ்லாமுடைய காலத்தில் அவங்க உமர் அலி தலானம் மறைஞ்சது பண்ணுங்க, அந்த கிலாஃபத்தை எடுக்கிறதுலேயே ஒரு பிரச்சனை. அப்பவுமே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எப்படி வந்துருச்சு, ரெண்டு பேர்த்த இவங்க அந்த இவங்களுக்கு பின்னாடி யாரை நியமிக்கிறேன் போது உமர் ஹத்தாவுடைய இருந்தாங்க. சஹாபாக்கள் பொறுப்பில் நான் விட்டுட்டு போகிறேன், அவங்க கூடி பார்த்து யாரை கிலாஃபத்துக்கு தகுதியானவர்கள் அவங்க நியமிச்சுக்கிட்டு விட்டுறாங்க. கடைசி அவங்கெல்லாம் பார்த்துக்கும்போது அப்துல் ரஹ்மான் அவங்களும் ஏதோ ஒரு அவங்க பேர் வரும் அவங்களுடைய பொறுப்பில் விட்டுறாங்க, நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கங்கன்ட்டு அவங்களும் யோசனை பண்ணுறாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் ரசூல் சல்லாஹு மறுபடியும் ரெண்டு பேருமே ரசூலுல்லாஹி உறவுக்காரவங்க, ரெண்டு பேருக்குமே தனிப்பட்ட செல்வாக்கு நிறைஞ்சிருக்கு. இப்படி போகும்போது யாரை கூப்பிட்றோம் என்ன செய்யறதுன்னு தெரியல. பொறுத்து பார்த்தாங்க எப்படி உடனே ஒருத்தர் தேர்வு பண்ணி ஆகணும், சரி நாளைக்கு நான் காலையில் பஜ்ஜர் தான் நான் அறிவிச்சிடுறேன் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. பஜ்ஜர் தான் நஜி மசீத் நபியோட கூட்டம் ஒரே கூட்டம் நிரம்பி வலியுது. அப்போ அவங்க வர்றாங்க, வந்து யாரை சொல்ல போகிறாங்க, யார் கலீஃபா போகிறாங்க, யார் கலீஃபா போகிறாங்க. அப்போ அவங்க அவங்க சஹாபி வர்றாங்க, வந்து அலி உலகத்தோட கூப்பிட்றாங்க. அவங்க வந்து எங்கள் வண்ணியம் நீங்கள் இந்த கிலாபத்தை ஏற்று குரான் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாமல் நீங்கள் ஆட்சி செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் செய்வேன் அப்படின்றாங்க அலி உலகத்தோட. அவங்களுடைய அறிவுக்கு அந்த அறிவுகளை நம்மளால் இட போட்ட முடி பார்க்குறதுக்கெல்லாம் நம்மளோட திராசுகள்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு அறிவு பொக்கிஷம் அவங்க. அவங்க சொன்னதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கும் அதில். அது அந்த காலத்து சவால்கள் கூட விளைவிக்கொள்ள முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் அவங்க அதை செய்தியை சொல்கிறாங்க. சரி நீங்கள் இருங்கிட்டு உதுமான் இஸ்லாம் உதுமான இந்த தரானோ அவர்களை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நீங்கள் குர்ஆன் ஹதீஸு பொருத்தமாக நீங்கள் ஆட்சி செய்வீங்களா, இன்ஷால்லா நான் செய்கிறேன் அப்படின்னு அவங்க செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு நீங்களே கிலாபத்தை ஏற்றுக்கங்கன்ட்டு கிலாபத்தை கொடுத்துட்டாங்க. கொடுத்த அடுத்த செகண்டு முதல்ல அவங்கள்ட்ட பையத்து செஞ்சது சைதனா ஹுசேன் ரலியல்லாஹு இது அலி ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஆச்சரியம், பெரிய புதினம். எதிரும் புதிரமாக இருந்தாங்க. நாங்களும் நானும் கலீஃபா கிலாபத்துக்கு அடி நாட்டில் வந்து ரெண்டு இருந்தவங்க. உதுமான் இஸ்லாம் தான் கிலாபத்துக்கு உரியவங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க இடத்துல முதல் பையத்தை செஞ்சவங்க. பையத்தின் சொன்னால் உறுதி பெறமாட்டோம், உங்களை நான் தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்ற வாக்குறுதி கொடுக்குறது. அதை செஞ்சது இவங்க தான், அலைபேத்தாளர்கள் தான். இதுவும் எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியமாக போச்சு. உடனே எல்லாரும் அதுக்கு பையிட்டு அதுக்கு செஞ்சாங்க. அவங்க கிலாபத்தில் இருந்தாங்க. இருந்தாலும் கூட ஊரில் கிளர்ச்சிகள் ஏற்பட்டு போச்சு, ஏகப்பட்ட குழப்பங்கள். அதில் எத்தனை அலைபேத்தாளர்களும் பம்பரமாக சுற்றி அந்த கிளர்ச்சிக்காரர்கள்லாம் அடக்கிட்டு வந்தாங்க. ஒரு இடத்துல மிகுந்து போச்சு, ரொம்ப மிகுந்து ரொம்ப
சூழ்நிலை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக போயிருச்சு. எதிரிகளுடைய இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. எப்படி இவங்களை கொலை பண்ணியே தீர்றதுன்ற ஒரு கூட்டம் வந்து எங்கே பசராவில் இருந்த சிரியாவில் இருந்த வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கூட ஆட்கள் வந்து பெரும் கூட்டமாக வந்துட்டாங்க. அவர் அவ்வளோ பேச்சு அறிவு தரான ஒரு பெரு படையை வச்சுக்கிட்டு சுற்றி 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 சிதறடிச்சுட்டு இருக்கிறாங்க. பொதுமறையில் தரான கவர்னர் மாளிகையில் அங்கே இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய இரண்டு வீர சிங்கங்களையும் கொண்டு வந்து நீங்கள் இந்த தலைவாசலில் நிட்டுக்கங்க, உள்ளே யாரும் போயிடக்கூடாது, மீறி போனால் நடக்கிறது வேற பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. தலைவாசத்துக்குள்ளே பூந்து போகிறது தான் வீரம். அதுக்கு தான் அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறானுங்க, தலைவாசத்துக்குள்ளே பூந்து போகிறதுக்கு முடியல. இந்த ரெண்டு பேர்த்தையும் மீறி போக முடியல. உடனெல்லாம் சொத்து காயம், உடனெல்லாம் விட்டு காயம், அப்படியே உடம்புலாம் ரத்தம் வடிக்குது அப்படியே. அப்படி இருந்தோம் இவங்க யாரையும் உள்ள விடலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் நேரடியாக இவங்களை எதிர்க்க முடியாது, நேரடியாக இந்த போட்டோக்குள்ளே போக முடியாதுன்னு தெரிஞ்சு சூழ்ச்சியாக தான் இவங்களை இது பண்ணணும்னு சொல்லி அதை ஒன்று வந்த நேரம் பாருங்கள். எல்லோரும் பெரும்பாலான ஹஜ்ஜுடைய நேரமாக, பெரும்பாலான சக மக்கள் ஹஜ்ஜுக்கு போயிருந்துருப்பாங்க. இப்போ கூட்டம் இல்லாத நேரமாக இருக்குங்கிறத பார்த்து அந்த மாதிரி நேரமாக வேறு வந்திருக்கிறாங்க. இருந்த காலங்கள் கொஞ்சம் பேரையும் வச்சு தான் அலைநிறத்தெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இவங்க வந்து மறைவான நேரத்தில் யாரை வரையாத உடனே கோட்டை சுவர் ஏறி உள்ளே குதித்து உள்ளே போய் அவங்கள சகிதாகிட்டாங்க. இந்த செய்தி வெளியில் வந்துருச்சு. அலுவலக தலைவரும் அங்கே சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. செய்தி வந்து அங்கேருந்து பறந்து வர்றாங்க. இந்த நேரப்பிள்ளை கிட்டதான் வர்றாங்க. உங்களை மீறி எப்படி அவங்களுடைய உயிரும் தெரிஞ்சிச்சு, நீங்கள் எப்படி அவரை கிட்ட விடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட ஓடிக்கிட்டு இருக்கு உடம்பெல்லாம். அதோட அவருக்கு அடிக்கிறாங்க ரெண்டு பேர்த்தையும். அப்படி ஒரு காட்சியை நம்மளால் அங்கே இருந்திருந்தோம்னா கண்டிருக்க முடியாது. நம்ம சுருண்டே செத்துருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலை ரெண்டு பேரத்துலேயும் சரியான அடி. ரத்தம் ஒரு பக்கம் வடியுது, வாப்பாவுடைய அடியினால தண்ணி ஒரு பக்கம், தண்ணியில் தண்ணீர் கொட்டுது. அப்படியே குடிஞ்சு நிற்கிறாங்க. சரி என்ன செய்யறதுன்னு சொல்லி அந்த வேலைகள்லாம் எடுத்து எடுத்து முடிச்சு இது பண்ணிட்டு அந்த இதெல்லாம் ஆனால் பிறகு திருப்பி அடுத்த கிளாஸ்க்கு யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அடுத்த கிளாஸ்க்கு பேர் சொன்னால் அப்போ திருப்பி அதே மாதிரி சகாபாக்களுக்குள்ள அது முக்கியமான அவங்களுக்குள்ள அதை பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண பார்க்கும்போது யாரும் அடுத்த கிளாஸில் ஏற்றுக்கு தயாரெலாம் இல்லை. ஏன்னா அலிரிலானவர்களை பார்த்துட்டு இவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் இந்த கிளாபத்தை சரின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியமும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனமும் இல்லை. அப்படி ஒருத்தர் வரமாட்டேன்ட்டாங்க. அப்போ வேறு வழியே இல்லாமல் இவங்க கிளாபத்தை ஏற்றுக்கொள்ள மாதிரி ஒரு சூழல் இருந்துருச்சு. அது அலிர் இல்லாததால் அந்த கட்டத்தில் அவங்க அந்த கிளாபத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படியே போச்சு. ஒரு மாதம் இல்லாத காலத்தில் போகும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு யுத்தத்தில் கலந்துருக்கிறாங்க. அலிர் இல்லாததால் கிளாபத்தை ஏற்பட்ட பிறகு ரெண்டு சிங்கங்களும் ரெண்டு யுத்தத்தில் கலந்துருக்கிறாங்க. அப்போ போரில் இறங்கினாங்கன்னாக்க அலிர் இல்லாதான ரெண்டு அலிர் இல்லாத மூணு அலிர் அலிர் இல்லாதாலும் இந்த யுத்த களத்தில் நிற்கிறது போல தெரியுமா? அதுபோல இவங்க அந்த இதில் இப்படி இருந்துட்டு இருக்க சமயத்தில் அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் அவங்களுடைய கிளாபத்து நடந்துருக்குது. அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து கேட்டாரா, இந்த காலத்து நிருபர்கள் நம்மளை பார்த்து மற்றவங்களை போய் அதிகாரிகளை பார்த்து கேட்கறது போல, மந்திரிகளை பார்த்து கேட்கறது போல, அமிரில் மம்பினே இதுக்கு முன்னாடி உள்ள கலிப்பாக்கள் தளத்திலாம் இவ்வளோ கலவரங்கள் ஏற்படலையே, உங்கள் காலத்திலேயே இவ்வளோ கலவரங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், இதுக்கு முன்னாடி உள்ள கலிப்பாக்கள் காலத்திலாம் நான் தளபதியாக இருந்தேன், நான் தளபதியாக இருந்து எந்த கலவரம் ஏற்படாதவனே நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கு நான் கலவரம் ஏற்பட்டது பிறகு என்னை போன்று பார்த்துக்கிறதுக்கு ஒரு தளபதி தான் போயிட்டாங்க. அதுதான் காரணம். அப்படியே காலங்கள் போகுது. ரசு அலிரிலே தலைவனும் நேரில் வந்து அவங்கள ஜெயிக்கோ வெட்டியோ வெட்டியோ அதை செஞ்சிட ஒரு காலம் முடிஞ்சிருக்கோ முடிஞ்சிருக்காரு. பாவிகள் மறைஞ்சிருந்து யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பின்னால் இருந்து வெட்டிட்டாங்க. அது என்னது, தலையிலிருந்து கழுத்து வரைக்கும் அந்த வெட்டு விழுந்துருச்சு. ஆழமான வெட்டு. அவர் அதில் உட்காரவும் முடியலையா படுக்கவும் முடியலையா, எப்படி இருக்குன்னு நினச்சிட்டாங்க.
ஒரு மனுஷனுக்கு நோய் வந்தா உட்காரவும் முடியல படுக்கவும் முடியும்னு சொல்ல எப்படி இருக்க முடியும், இந்த ரெண்டுகிட்டே இருக்க முடியும், அப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்திருக்கிறாங்க. அது கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க, அது அதிக நாள் இருக்க முடியல அவங்களால. இந்த சூழ்நிலை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அப்படி செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுடைய மறைவு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் திருப்பி அடுத்தாப்புல ரசூல்லா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க சொன்னாங்க, எனக்கு பின்னாடி கிலாபத்துடைய ஆட்சி 30 ஆண்டுகள் தான் நீடிக்கணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இது போல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தா கிட்டத்தட்ட 17 தலைவர்களோட 30 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அடுத்தாப்புல அசம்பள்ளியில தலைவர்களை தான் கிலாபத்துக்கு அந்த கிலாபத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணி அவங்கள கிலாபத்தாக்குறாங்க, கிலாபத்துக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வர்றதை வந்து இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க. அலிரலிதாலான கிளாஸத்துக்கு விடுவிக்கிற சமயத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இவங்க மூவாவியார் அலிலாத்தாலானு இருக்காங்களே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நான் உங்கள் கிளாஸத்தை ஏற்றுக்க முடியாது, ஒன்று ஒரு நிபந்தனை, அந்த நிபந்தனை ஏற்றுக்கிட்டா நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை எங்கள் கூட்டத்தார எல்லாரும் வந்து நாங்கள் கிளாஸத்தை ஏற்றுக்க தயாராக இருக்கிறோம். என்ன நிபந்தனைன்னு கேட்குறாங்க. உதுமான இல்லத்தாளர் அவர்களை கொலை செஞ்சவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், இதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் உங்களை எல்லாரும் லாபத்தை ஏற்றுக்கிறோம், அதில் எந்த தடையுமே இல்லைங்கிறாங்க. ஆட்சி பொறுப்புல அதிகார பொறுப்புல இல்லாமல் ஒரு திருடனை கொடுத்து தண்டனை கொடுக்கணும்னு எப்படி கொடுக்க முடியும்? அதிகாரத்துக்கு கிளாபத்துக்கு அதிகாரத்துக்கு வந்தால் தானே செய்ய முடியும். அப்போ அதிகாரத்தில் சொல்கிறாங்க, நான் தனி மனிதனாக இருந்துக்கிட்டேன், நான் போய் எப்படி அதை செய்ய முடியும்? கிளாபத்துக்கு வந்தது பேருக்கு நான் முதன் வேலையாக தான் நான் செய்வேன், என்னை நம்புங்கிறாங்க. அவங்க முடியாதுங்கிறாங்க. இதிலேயே ரெண்டு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு போச்சு. அப்போ இவங்க அலிரலிதாலான தலைமையில் ஒரு கிளாபத்தும் சிரியாவில் இவங்க மோகியா அலிரலிதாலான அவர்களுக்கு தலைவர் ஒரு ஆட்சியும் அப்படி ரெண்டு ஆட்சியும் அப்பமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே காலங்கள் போச்சு. மோகியானால் பொறுக்க முடியல, இன்னைக்கு அவங்க சகாப்தி தான். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு ஒரு வாயில் பூட்டு இரும்பு பூட்டு போட்டு இருக்கிறாங்க. என்னுடைய சஹாபிகளை பற்றி விமர்சனம் செய்வதற்கு யாருக்கும் தகுதியும் இல்லை உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்கள பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்த உங்களுடைய இதை கிளாஸுக்கு ஏற்றுக்க முடியாமல் இவங்க காலத்தில் இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அலைவீதத்தாலும் மறைவு ஏற்பட்டதுக்கு பிறகு அது ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. அப்போ அடுத்தாப்புல என்ன செய்யறது, அசந்தல் இருந்தாலும் அசந்தல் இருந்தாலும் என்ன செஞ்சாங்க, வஞ்சத்தால் இவங்களை கொலை பண்ணணுன்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அது அல்லாஹ் காலம், அது அவங்க சகாபாக்கள்ல உள்ள இவங்க இது மாதிரி செஞ்சாங்க, இவங்க மூலியமாக செஞ்சாங்களா, இல்லை உருவாரல் இல்லாதாலும் கொண்டாங்களே அந்த கூட்டங்கள் செஞ்சா இந்த கூட்டம் செஞ்சுச்சுன்னு தெரியாது. அவங்கள ஒரு 4 மாதம் தான் அவங்க நேமாக கிலாபத்தில் இருந்திருப்பாங்க. ஏன்னா ரசூல்லா காலம் அவங்க சொன்ன காலம் முடிஞ்சு போச்சு, 30 ஆண்டு காலம், அதுக்கு மேலே கிலாபத்தை ஆட்சி நீடிக்க முடியாது. அதனால் இந்த இதில் அவர் போகும்போது இதுக்கும் இந்த இடத்துலையும் ரசூல்லாவுடைய பிரசாரத்தில் நிறைவேறப்பட்டிருக்கு. எப்படின்னு கேட்டால் ரசூல் சல்லா அலிஸ்லாம் மசித நபியில் பிம்பர் மேலே ஏறி ஜும்மா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எழுத்தாப்புறம் மன அப்போலாம் பள்ளியாசம் தம்ப நம்ம பள்ளியாசம் கூட பெரிய பள்ளியாசம்லாம் கிடையாது, மாதிரி கீழ்த்து கூட்டாய் மாதிரி போட்டு நின்று பார்த்தா ரோடு தெரியும், அந்த மணல் வெளிகள் தெரியும். அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிற போகும்போது அசன்ட்ரல் இருந்தாலும் உசன் எடுத்தாலும் அந்த பள்ளிக்கு அவங்க ஃபுல்லாக அம்மா அம்மா வீட்டுக்கிட்டு கேட்டு பள்ளிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் புத்தகம் நடந்து அந்த சூடு மணலில் வந்துட்டு இருக்காங்க. கான் சொல்லுது பிள்ளைகளுக்கு, அதனால் அப்படி காலத்துக்கு சேர்த்து வச்சுட்டு விளையாடுறாங்க. இதை பார்த்தோடனே ரசூலுல்லாவுக்கு மனசு பொறுக்கலை. ஜும்மா பிம்பரில் இருந்தவங்க பேசாம மோடி வச்சுட்டு பிம்பரில் இருந்து கீழே இறங்கி ஓடுறாங்க. ஓடி எடுத்த பொழியிலே தூக்கிட்டு வர்றாங்க. அந்த பிம்பர் மேடையில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அதில் ஹசன் அலி ரத்தாலான் தூக்கி கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, ஓ மக்களே, இது நானாக இருக்கும், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், நம்முடைய சமுதாய என்னுடைய சமுதாயத்துக்குள்ள இரண்டு பெரிய பிரிவுகளுக்கு மத்தியில் இவர்கள் வந்து சமாதானத்தை ஏற்படுத்தி வைப்பார் பின்னாடி. எப்போ அவங்க சின்ன பிள்ளைய நடக்கிறதுக்கு சூடுமணம் நடந்தபடி ஓடியா வாழ்க்கை அந்த நேரத்திலேயே சொல்லிட்டாங்க. அந்த இது வந்து இப்போ நடக்க போகுது. எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மோகியா வந்து அப்படியே இதாக பண்ணிக்கிட்டு ஒரு படம் எடுத்துக்கலாமா அப்படின்ற நிலைக்கே வர்றாங்க.
ஏற்கனவே அலிரிலா தலாவங்களுக்கு கூட ரெண்டு மூணு தடவை யுத்தங்கள் நடந்திருக்குது. அது ஒரு மாதிரியாக போயிடுச்சு. இப்போ அது ரொம்ப அதிகமாக பட்சமாக இருக்குது. அதாவது பாப்புலேஷன் நிறைய உள்ள இடம் சிரியா, அந்த இடத்துக்கு கவர்னராக இருக்கிறவங்க மோவாவியா அலிரிலா தலம். அவங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யம் முழுசையுமே ஆளணுன்ற அவங்களுக்கு ஒரு ஆசை. அது யார் அமைச்சு கொடுத்தது? அமைச்சு கொடுத்தது. அது அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை. அதனால இவங்க என்ன செஞ்சாங்க, இது அப்படியே வெம்பி தடுப்பி வந்துச்சுன்னு சொன்னால் பனு ஹாஷிம்களுக்கும் பனு உமையாக்களுக்கும் இடையில ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வசந்த யோசனை பண்ணுறாங்க. இவங்க கூட இருக்கிறப்ப யுத்தத்துக்கு போல நாங்கள்லாம் இருக்கோம், ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தா, ஏன் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் யுத்தம், காப்பீர்களுக்கு உங்களுக்கு சண்டை தான், அது வேறு விஷயம். முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு யுத்தம் வரப்போகுது. அப்படி பார்த்தோம்னா ரத்தம் ஆறு ஓடப்போகுது அங்கே, எல்லாம் முஸ்லீம்களுடைய ரத்தம். அப்போ சொல்லுவாங்க ரசம் பள்ளியில்தானு சொல்கிறாங்க, இல்லை வேணாம், இந்த ஒவ்வொரு முஸ்லீமையும் சேர்த்தெடுக்கிறது என்னுடைய பாட்டனார்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, என்னுடைய வாப்பா என்னுடைய பாட்டனார்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்கள நம்ம இவ்வளோ சீக்கிரத்தை இழக்க விடக்கூடாது, இழந்துடவும் கூடாது. அதனால் இந்த கலாபத்து எனக்கு முக்கியம் இல்லை, அவங்க மோகவியருடைய தரணும், அவர்களே ஆட்சி எடுத்து விட்டோம், நான் கலாபத்திலேருந்து விளங்கிடுறேன், நமக்குள்ள எந்த ரத்தமும் யார்கிட்டருந்து இங்கே சிந்த வேணாம், நம்ம சமாதானமாக போயிடும், எனக்கு ஆட்சி தேவையில்லைன்னு சொல்லி இவங்களாகவே வழி ஆட்சியை பிறந்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. பெரிய யுத்தம் நடக்க வேண்டியது, பெரிய பிரிவுகள் ஏற்பட வேண்டியது தடுக்கப்பட்டுருச்சு அந்த ரசுல்லாவுடைய அந்த பிரச்சாரத்துப்படி. அதுக்கு பிறகு அப்படியே மோகவியருடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு நல்லா தெரியும் இது சுழலாசத்தினுடைய ஆட்சி, அவர்களுக்கு சொந்தமான ஆட்சி, அவங்களுடைய பாரிசுகளுக்கு பரம்பரைகளுக்கு சொந்தமான ஆட்சிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அல்லாவுடைய திருவண்ணாமலையோ என்னமோ அது மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. கடைசி ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு கவர்னர் வச்சு தான் ஆண்டுகிட்டு இருப்பாங்க, அந்த காலம் முறைப்படியும் அந்த மாதிரி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அந்திய காலம் வருது. நாம் மறைஞ்சிட்டோம்னு சொன்னோம்னா எஜீத் அவ்வளோ திறமையான ஆள் இல்லை. எஜீத் வந்து எல்லா வகையிலையுமே சரியில்லாத ஆள், ஒரு ஒழுக்க நெறியோ ஒரு உண்மை நெறியோ எந்த நெறியுமே இல்லாத, அது மக்களுக்கும் தெரியும். அப்படி இருக்க போகும்போது இவ்வளோ பெரிய அரபு சாம்ராஜ்யத்தை கொண்டு அவர் கால் கொடுக்கறதுனா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. தெரிஞ்சிருந்தவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களை கூப்பிட்ட கடைசி நேரத்தில் அவசியம் மாதிரி, இதை பார்ப்பா இது வந்து சல்லாயத்திற்கு சொந்தமான ஆட்சி, இது அவங்களுடைய பிள்ளை, அதுக்கு உரிய பிள்ளை புத்தகங்கள் இருந்தாலும்னு இருக்கிறாங்க, அவங்க தான் முதன்மையானவங்க, அவங்களுக்கும் ஒன்றுக்கு இடம் போட்டு பார்த்தோம்னா எந்த நிலையிலையும் நீ அவங்கள வந்து மிஞ்ச முடியாது. உன்னை விட பல கோடி படங்கு அவர்கள் எல்லா விஷயத்திலுமே அவங்க வந்து மிக உயர்வானவங்க. அதனால் அவங்கள எதிரையும் நீ குறைச்சி இடம் போட்ட முடியாது. இருந்தாலும் என் மகன்றனால நான் அதை கொடுக்குறேன். ஒரு கால் உங்களுக்குள்ள ஒரு யுத்தம் ஏற்பட்டு நீ ஒரு கால் நீ அதில் ஜெயிச்சிட்டீங்கன்னா அவங்க இடத்துல அன்போடும் இரக்கத்தோடும் பணிவோடும் மரியாதையோடு நடந்துக்க, அவங்கள்ட்ட அதுக்கு மேலே செஞ்சு செஞ்சிடாத அப்படின்னு அவங்க ஒரு வாக்குறுதி வாங்கிட்டு அவங்களை கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் ரகாபாக்கள் சில பேர் வந்து நேரடியாகவே மூவாயிரத்தான இருந்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சமும் சரியில்லை, இது மாதிரி நீங்கள் டைரெக்டாக வந்து உங்கள் ஆட்சியை உங்கள் மகன்கிட்ட கொடுக்குறது சரியே இல்லை, இதுக்கு முன் உதாரணங்கள் இருக்குது. உங்கள் முதலாம் கழிப்பு அபுக சித்திக்காக இருக்க போகும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, இருக்கிறவங்களையே அவங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தர் மனசுக்கு தேர்ந்தெடுத்தவங்களை எடுத்து வச்சு மற்ற சகாபோக்கிட்டையும் கேட்குறாங்க, இந்த மாதிரி இவங்களை நியமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, எல்லாரும் ஏக மனதாக சம்மதித்த பிறகுதான் உம்மரகத்தா பள்ளி இருந்தாலும் அவங்களுக்கு லாபத்தை கொண்டு வர்றாங்க, அப்படி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா உம்மரகத்தா பள்ளி இருந்தாலும் அவங்க ஒன்று செஞ்சாங்க, எனக்கு பிறகு நான் அந்த கிலாபத்து உரிமையை வந்து நான் சகாபோக்கள் பொறுப்புள்ள விட்டுறேன், அவங்க யாரை நியமிச்சுக்கிறாங்களோ அவங்களே நியமிக்கட்டும். இப்படி ரெண்டு நமக்கு முன்னுதாரணங்கள் இருக்கு. இந்த மாதிரி செஞ்சுட்டு போக நீங்கள் செய்யறது அநியாயம்னு நேரடியாக வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க, ஆனால் அவங்க கேட்கல. இந்த ஒரு நிபந்தனை மட்டும் மகன்கிட்ட சொல்லி கிலாபத்தை கொடுத்துட்டாங்க. கொடுத்து அவங்க மறைஞ்சிடுறாங்க. மோகவியலயத்தலம் இந்த செய்தி வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது பெரிய கலவரமாகிடும். மோகவியலயத்தலம் இருக்கிற வரைக்கும் தான் அது கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருந்துச்சு. எஜீது காலத்தில் அந்த அளவு கட்டுக்கோப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை கூட இருக்கிறவங்க என்ன எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க,
ஆலோசனை கமிட்டின்னு வச்சுட்டு வருங்க. உங்களோட முக்கியமான எதிர்ப்பாளர் வந்து அறிவியலான பிள்ளைகளும் உமரலான பிள்ளைகளும் இந்த ஆட்சி பொறுப்புகள் வரக்கூடியவங்களும் தகுதியானவர்களாக இருக்கிறாங்க, உரிமையானவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்கள முதல்ல வேலையை தீர்த்தரணும், இல்லைன்னா அவங்கள்ட்ட பையத்தை வாங்கிடணும். உங்களை கலாபத்தை எதுக்குற பையத்தை வாங்க, இதை முதல்ல செஞ்சீங்கன்னா தான் வாசி நினைக்கும், இல்லைன்னா வாசி நினைக்காது. சரின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து முதியனாவில் கவர்னர் ஆஃபீஸ் அனுப்பிச்சு இந்த மூணு பேத்தையும் கொடுத்து பயிற்சிக்காரு கேட்டபோது இது வாங்க கொடுப்பாங்க அப்படின்னு போகும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, இதில் அதில் இந்த அந்த கவர்னர் ஒரு ஆலோசனை, அவன் மருவான்றவன், அவன் ரொம்ப மோசமானவன், அவன் தான் வந்து இதில் மருவானை பற்றி சொல்ல போகும்போது இன்னொரு செய்தி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஹசன் அலி லாத்தாரான கடைசியாக சொல்லியிருந்தாங்க, நான் ஒரு கால் மறைஞ்சிட்டான் என்னுடைய பாட்டனாருக்கு பக்கத்தில் நடக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பா அவங்களுடைய சிறிய தாயார் அன்னை ஆயிஷா இளையராஜன் கேட்டுக்கிட்டாங்க, அவங்களும் கண்ணீர் மனுக்கு அதுக்கு சம்மன் கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தும் கூட இவங்க மறைஞ்சதுக்கு பிறகு அதையும் சொல்லிட்டாங்க, ஒருக்கா நான் பிறந்ததுக்கு பிறகு யாராவது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட சட்டைகிட்டே போயிட்டு இருக்காதிங்க, சச்சரவுப்படுத்திட்டு இருக்காதிங்க, என்னை கொண்டு போய் எங்கள் உமா பக்கத்துல அடக்கியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க முறையிறாங்க. அந்த இடத்துல இந்த மறுபாடு தான் வந்து இடைஞ்சல் பண்ணார். புதுமாவிலான வந்து சுண்ணா பக்கத்தில் நடக்கணுன்றது அவங்களுடைய நினப்பு, அப்போ இவங்கெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. அதனால் வந்து அதை சொல்லி வந்து மறுபாடு தான் அந்த இவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவன் அவன் வந்து இந்த கவர்னருக்கு ஆலோசகர், அவன் வர்றான் வந்து என்ன செய்கிறான், அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு இப்போதைக்கு நேரடியாக டைரக்ட் வாரி செய்வது உதவியில்லா தரானு தான், அவங்கள மட்டும் கூப்பிடுவாங்க, எப்போ நடுராத்திரியில் அவங்களை மட்டும் கூப்பிட்டு விட்டு பையத்தை வாங்குங்க, பையத்து தரலைட்டாக கழுத்த வைக்கிடுங்க, இதுதான் நீங்கள் முதல் செய்ய வேண்டியது, மற்றவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் ஒரு மறைவாக இடத்துல நின்றுக்கிறான். இவங்க சரியின்றி உடனே ஒரு ஆளை விட்டு கூப்பிட வர்றாரு, கவர்னர் அங்கேருந்து கூப்பிடுவது ஜாம்பத்தில் கூப்பிட வர்றாரு அப்படின்னு சொன்னால் கூட இருக்கிறவங்களாம் இல்லை இந்த ராஜ்யத்தில் கூப்பிடுவாங்க நாங்கள் கூட வர்றாங்க கூட வர்றாங்க. ஆனால் அவங்க யாருடைய பிறப்பில் யாருடைய மகனாரவங்க நடந்தால் அவங்களுக்கு கூட அவர் பெரிய மறந்து வச்சுருக்கோம். அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க அவங்க, நிஜமாக நான் நினைக்கிற உண்மையாக இருந்தால் இப்படி தான் நடக்கணும், மூவாவியர்களே தலைவங்க மதத்தாயிருப்பாங்க, எஜீது வந்து கிலாபத்துக்கு வந்திருப்பாக்குல, நம்மளை கூப்பிட்ட பையத்து வாங்கிறதுக்காக தான் நம்மளை கூப்பிடுறாரு, அதுவாதான் அனைப்பாக இருக்கும், சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வர்றாங்க. நீங்கள்லாம் இங்கேயே இருங்க, நான் மட்டும் உள்ளே போகிறேன், ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் வாங்க அதுவரைக்கும் நான் போய் பார்க்குறேன் போயிட்டாங்க. போனால் அதே செய்தி தான் அங்கே சொல்கிறார், இவர் எதிர்பார்த்து போன செய்தி தான் அவர் சொல்கிறார். அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஏங்க ஒரு கிளாபத்துக்கு பையத்து வாங்கிறதுக்கு இந்த நடுநிசை தான் உங்களுக்கு கிடச்சிச்சா, சாதாரணமாக பகல் நேரத்தில் பள்ளிவாசல்கள் எல்லாரும் மக்களும் கூடி இருக்காது பையது கேட்குறதா நான் முறை, அப்போ எல்லாரும் செய்ய போகும்போது நானும் கண்டிப்பாக செஞ்சிடுறேன் அப்படி இருக்கும்போது ஏன் என்னை மட்டும் கூப்பிட்டு நடுநாத்தில் கேட்குறீங்க, இது வந்து கவர்னருக்கே அழகானதா இல்லை பையத்து வாங்குறதுக்கு தான் இது முறையானதா? அவர் கொஞ்சம் மனசு இதாக போயிடறாரு, ஆமாம் ஆமாம் சரி நீங்கள் சொல்கிறது சரி சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவங்க உடனே மறுவன் உண்டாகிறோம், என்ன வேலை செஞ்சீங்க வாசலை வீட்டுக்கு தனியாக வந்து நிற்கிறாரு, அந்த இடத்துல கழுத்தை வெட்டி போனாங்க டிவரப்பாரு சொல்லி அமுச்சு விட்டு போயிட்டீங்களே, அதில் டிவரப்பா ரசோல்லா ஒரு பேர பிள்ளையை செஞ்சு வெட்டி போட்டு அந்த பழிபவத்துக்கு யாராக வருது அப்படின்னு அவர் வந்து பயந்துக்காரன் கவர்னர். இவன் மறுவானாவது ஏற்றுக்கல, அவன் மனசில் வந்து குறுகுறுப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த சமயத்தில் இவங்க வேற ஒரு செய்தி எடுக்க போகும்போது இந்த தொடர் வந்து இதாக போகுது. கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. இவங்க இவங்க சென்டர் இல்லாதவங்க என்ன மனசில் ஆகணும், எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் நாமளும் ஒத்துக்கிட்டு தான் ஆகிட்டு இருக்கு, அப்படி ஒத்துக்கிறதா வேணாமா, இல்லை எல்லாரும் நம்மளை கிளாபத்தை இருக்க சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல கிளாபத்தை நம்ம ஏற்றுக்கிறதா வேணாமா, என்ன செய்யறது அப்படின்னு இவங்க ஒரு குழப்பம். அப்போ சொல்கிறாங்க நீங்கள் எந்த ஊர் விட்டு பெரிய கலந்து போயிருங்க. அதுக்கு முன்னாடியே சுபேர் அலி இல்லாத வந்து அவங்க மக்காவுக்கு போயிடுறாங்க குடும்பத்தோட.
அப்போ நீங்கள் அந்த மாதிரி போயிருங்க, மக்காவுக்கு போயிருங்க சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி, நீங்கள் மக்காவுக்கு போயிருங்க. அப்போ அப்படியே சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தா தூபாவிலிருந்து ஏகப்பட்ட கடிதங்கள், கிட்டத்தட்ட ஒரு செய்தியில் 18,000 சொல்கிறாங்க, ஒரு செய்தியில் வந்து வரலாறு 60,000 தபால்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி வந்திருக்குது, அவ்வளோ தபால் வந்து நீங்கள் வாங்க, உங்களுக்காக நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தந்தையார், உங்களுடைய சகோதரர்கள் ஆண்ட இடம், நீங்களே வந்து ஆளணுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வந்திருக்கு. நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கோம். அதுக்கு மேலே இல்லாமல் இவங்க மக்களுக்கு புறப்பட்ட சமயத்தில் ஒரு தூதுக்குழுவாக இங்கிருந்து வந்துருச்சு. வந்தவங்களை என்ன சொல்கிறாங்க, ஓடு விட்டு அழுகுறாங்க. நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், நீங்கள் இதை மறுக்கலாம், ஆனால் எங்களுக்காக அங்கே மோசமான ஆட்சி நடக்குது, கொடுங்கோலனுடைய ஆட்சி நடக்குது. எங்களுக்காக அந்த சுவிட்சமான ஒரு நல்லாட்சி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நீங்கள் வரக்கூடாதா? அது நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்துடலாம். அதுக்காக தயவு செஞ்சு எங்களுக்காக வந்து அங்கே ஒரு கொடுங்கோளர் ஆட்சியை நீங்கள் தடுத்து நிறுத்திட்டு எங்களுக்கு ஒரு ஜனநாயக ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு எல்லாம் மன்றாடுறாங்க, செஞ்சு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு வந்து சொல்லாதனால மனசு இதாக இருந்துச்சு, என்னடா எப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி. நாளைக்கு எல்லாம் வந்து நான் அவர் மக்கள் உண்மையிலேயே கஷ்டப்படுறத தான் செஞ்சாங்க. நாட்டில் அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்க வந்து அவங்களுக்கு உதவி கேட்டாங்க, நீங்கள் உதவி செய்யலைனாலும் கேட்பானே, சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பாவுக்கு கிளம்புறாங்க. அப்போது மக்கத்துலேருந்து மதியநாளிலேருந்து கிளம்புறாங்க, கொஞ்சம் பேர் அப்படியே வர்றாங்க, அப்படியே கூட்டமாக வந்து போயிட்டுருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, நான் புறப்படுறேன், அதுக்கு முன்னாடி அலிலா தன்னுடைய தம்பி மகன் ஒருத்தன் முக முஸ்லீம் இப்போ ஆக்கியன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவங்கள நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், அவன் போய் பார்த்துட்டு எனக்கு தகவல் கொடுத்தா நான் வர்றேன். அது மாதிரி அவங்க முன்னாடி பிறப்பு போயிடுறாங்க. போனால் அங்கே ஏகப்பட்ட வரவேற்பு அவங்களுக்கு கூபாவில், அதை பார்த்துருந்தா அவங்களுக்கு பெரிய பெருமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் போயிருச்சுது. அவங்களை உபசரிப்பு அவங்களுக்கு இது பார்த்துருந்தேன். உடனே அவர் லெட்டர் எழுதிடுறாங்க, இங்கே வந்து நம்ம பெரிய உற்சாக வரவேற்பு இருக்குது, நிலவின ஒரு சாதகமாக இருக்குது, உடனே பிறப்பு வாங்கன்றாங்க. அது மாதிரி லெட்டர் போயிருது. அதுக்கு பிறகு பார்த்தா இங்கே வந்து ஸோ இதை வந்து கலிஃபா ஆகி விட்டால் கலிஃபாவுக்கு பார்க்கலாம். அந்த கலிஃபாவுக்கு கொஞ்சம் இதாக விலகிய மனசுள்ள வரும். இப்போ மறுபடியும் நல்லா செய்கிறான், நேராக எஜிதுக்கு லெட்டர் எழுதுறான், இந்த கலிஃபா வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாக்கா நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, பஸ்ரால இருக்கிற கலிஃபா அவரை கொண்டு ரெண்டையுமே ஆட்சி பண்ணுற மாதிரி அவரை கொண்டு வந்து போடு, அப்போ தான் இவங்க நடக்க முடியும் அப்படின்னு. இவனு சாதுங்கிறது தான் அந்த அந்தால கூட வந்து இங்கே எல்லாம் சுத்தக்கு போய் விட்டுறாங்க. அப்படி போட்டு இப்போ மறுபடியும் ஆலோசனை இருந்துருக்கிறான். அப்போ இவங்க இங்கே வந்து இந்த சூழ்நிலை இருக்கிறத பார்க்கும்போது இது வெளியில் இதாகி இந்த மாதிரி அவங்களுடைய தூதுவர் ஒருத்தருக்கு வந்திருக்காரு, அவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் பயத்தாகிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடாமல் இருக்கிறீங்களா, அவர் முதல்ல பிடிச்சி வெளியில் எடுத்து வச்சு வெட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா உடனே அவரை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அவங்கள வந்து ஹானின்ற ஒருத்தர் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே முதல்ல யாரும் அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது இப்போ யோசனை பண்ணாங்க. அப்புறம் ஹானின்ற வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க, அங்கே தான் மறைமுகமாக வந்து எல்லாம் பயிர் செஞ்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அவர் யாரும் இப்போலாம் அவங்க வந்து அந்த அரசு கவர்னருடைய அரசவையிலேயே வேலையில் இருக்கிறவங்க, அதனால் ஒரு மாதிரி அவங்களுடைய ஆலோசகர் மாதிரி இருந்தவங்க அங்கே வந்து அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நடந்துட்டு இருந்தது. அவர்கள் உளவுக்காரங்களை வச்சு தேடி கேடி சுற்றி பார்த்து கடைசி இங்கே தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சது. இது எப்படி தெரியறாங்க, யாரையும் தெரிய முடியல, ரொம்ப ரகசியமாக வச்சுருக்கிறாங்க. கவர்னருடைய உளவு படையெல்லாம் பார்க்க கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த கவர்னர்கிட்ட அடிமையாக இருக்கிற ஒரு ஆள், அவன் இருந்தாலும் வர்றான், எனக்கு கொஞ்சம் புத்தி இருக்குது, நானும் கொஞ்சம் சிந்திப்பேன், எனக்கு ஒரு 3 நாள் அவகாசம் கொடுங்க, 3000 திருகம் கொடுங்க, நான் அவரை கண்டுபிடிச்சிட்டு வரேன். என்னடா இப்படி சொல்கிறேன்னு, இல்லை நீங்கள் கொடுத்து பார்க்க நீங்கள் செஞ்சுறேன், சரி ஒரு அரசவையில் இருக்கும் 3000 பொற்காசில் வரும்படி இது இல்லை, காசை கொடுத்துட்றேன், நீ உடனே தெரிஞ்சுட்டு வரணும், இல்லாட்டி ஒவ்வொரு தடையை விட்டு போடுவேன், சரி விட்டு போயிட்டான். போனோம் என்ன செஞ்சு அந்த காசை எடுத்துக்கிட்டு போகிறோம், ஒவ்வொரு பள்ளியாக போகிறோம், போய் 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 கடைசியாக ஒரு பள்ளிக்கு போகிறோம், இஷா நேரம். அப்போ எல்லோரும் தொழுது போயிட்டாங்க, ஒரு மனுஷர் தொழுதுட்டு இருக்கிறாரு, இவர் தான் நல்ல மனுஷர் போகிற இவர்கிட்ட போய் கேட்டுற வேண்டியதான்னு அங்கே உட்காந்துட்டு அந்த மனுஷன் தொழுதுட்டு வரப்போகும்போது, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களை பார்த்தா சீரியாருக்கு ரொம்ப நல்ல மனுஷனாக தெரியுதுங்க, இந்த மாதிரி நான் வந்து சுசேந்திரத்தாலும் அவங்கள ரொம்ப பாசம் பண்ணிருக்கிறேன், அவங்கள தான் கடத்த கலாபத்துக்கு உரியவங்களாக இருக்க நான் நம்புகிறேன், அதுக்காக அவங்களுடைய சகோதரர் துறைக்கு வந்திருக்காங்களாம், அவங்க தங்கியிருக்கிற இடத்த கேட்டால் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, தயவு செஞ்சு நீங்களாவது கொஞ்சம் சொன்னீங்க நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ பேர் பொழுதுக்கு வந்து சொல்லுது போனாங்க, எல்லாத்தையும் விட்டு போட்டு நான் தான் கிடச்சேன் என்கிட்ட வந்து கேட்குறேன் சொல்லி ஒரு மனசுகளை நினச்சிக்கிட்டு அப்பவும் கொஞ்சம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பார்க்குறாரு. இல்லை இல்லை நீங்கள் தயவு செஞ்சு எப்படியாவது சொல்லணும், நிச்சயமாக உங்களுக்கு தெரியும்,
வேற தப்பானவனா இல்ல இவருங்க புத்தகத்தில் வச்சிருக்கிறாங்க. இதையே அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட பயத்தை செஞ்சுட்டு நான் போகிறேன், எங்களுடைய சொந்தக்காரங்களும் பெருக்கூட்டத்தை நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாலும் இவங்களுக்கு கொஞ்சம் மனசரிங்க சரிவா நான் போவேன், நான் போய் இந்த வீட்டை ஒரு கையை காமிச்சு நம்பாடுக்கு போயிடுவேன், இங்கே உள்ளே போய் பார்த்துக்கணும் சரி இவங்க அது போய் காமிச்சு போய்ட்டு உள்ளே போயிட்டான். அவர் ஹானிகள் தற்கொலை என்ன ஏது என்ன தற்கொள்ளும்போது அவங்கள்ட்ட இதே பாடம் போட்டு அவர் காலையே விழுந்துட்டான். இல்லை எப்படியாவது நீங்கள் நம்புங்க நான் உண்மையாக தான் நான் சொல்கிறேன் சரின்னு சொல்லி நேராக அவங்கள்ட்ட போய் போனேன். பொறுக்காக சொல்லிக் கொடுத்தா அவங்கள்ட்ட கையெழுத்து செஞ்சான், நான் வளர ஏற்றுக்கிட்டேன், நான் பெரும் கூட்டத்தை கூட்டிகிட்டு வர்றேன் நடக்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டான். நேராக கவர்னர்கிட்ட வந்துட்டான். இதை நான் இடத்த பார்த்துட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் பேப்பரெலாம் கண்டுபிடிச்சேன் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு ஒரு இருக்கிற இடம் இங்கே உங்களுக்கு வேண்டிய ஒரு ஆலோசகர் வீட்டில் தான் தங்கிட்டுருக்கிறாங்க அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர கூப்பிட்டு வர அப்படிங்க தான் இது வரைக்கும் நீங்கள் தான் வச்சுருக்கிறீங்களா இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் மறைக்கிறார். உடனே அவர் கையேட்டான் இந்த ஆள் வந்து இருக்கிறான். அடப்பாவி நேற்று வரைக்கும் எங்கள் வீட்டில் காரில் விழுந்து அழுதிக்கிறா நீ செஞ்சதெல்லாம் நாடகமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஒன்றும் பேச முடியல. பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய இது இரும்பு தடி எடுத்து ஹானின்றவங்க தலையில் ஓகி அடிச்சிடறான். அடித்தா நெத்தி இடும்பு பல்லு இல்லு தாடையெல்லாம் உடஞ்சி போச்சு. அப்போ எப்படி இருக்கும் வழி எப்படி இருக்கும் எப்படி ரத்தம் ஓடி இருக்கும் அவங்க அப்படி மூச்சு ஆகி கீழே விழுந்துட்டாங்க. அதுக்குள்ளே அங்கே இருக்கிற கூட்டங்கள்லாம் நம்ம வந்தாங்க ஹானி வந்து இறந்துட்டாரு கலிஃபா அடித்து கொண்டுட்டாரு இந்த செய்தி வெளியில் சொல்லிட்டாங்க. வெளியெல்லாம் செய்தி பரவி போயிடுச்சு. அங்கே நேராக அவங்க இருக்கிறாங்க முஸ்லீம் இருக்காங்க அவங்களுக்கும் செய்தி போயிடுச்சு. பொறுக்கப்படியில் அவங்களால புது ரெண்டு பேர் உட்காந்தாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3000 பேருக்கு மேலே அவங்க பின்னாடி வந்துட்டாங்க. நேராக அங்கே கவர்னர் மாலையில் போயிட்டாங்க. போய் கவர்னர் மாலையை சுற்றியாச்சு. அங்கே கவர்னர் மாலையில் இருந்தது 50 பேர் தான். ஒரு 20 பேர் கவர்னருக்கு வேண்டியவங்க 30 பேர் பழைய ஆட்கள் அவ்வளோதான் இருக்கிறாங்க. அப்பவே அடித்து தம்சம் அப்படி இருந்தோம்னாக்கா அவங்க அப்படியே தூக்கி அடிஞ்சிட்டு இவங்களை கூட்டிகிட்டு வந்துருந்துருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு மருவான என்ன சொல்லிட்டான் இவங்க கூட இருக்கிற காஜி ஒருத்தர் இருக்கிறாரோ அவரை போய் மேலே போய் சொல்லி இவர் உயிரோடு தான் இருக்கிறார் போய் சொல்ல சொல்லுங்க சொல்லி இந்த மாதிரி சில விஷயங்களையும் சேர்த்து சொல்ல சொல்லுங்கன்னு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறான். ஆனால் அவர் சொல்லிட்டார் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் போய் பார்க்குறேன் அவர் உயிரோடு இருந்தாருன்னு சொன்னால் நான் அந்த செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுவேன். போய் பார்த்தா அவங்க சாகலை ஆனால் அந்த அடிப்பட்டதோ மயங்கி கிடக்கிறாங்க அதனால் உயிர் இருக்குது. அதனால் இவர் என்ன மேலே போய் இந்த மாதிரி அவங்க வந்து மௌத்தாவில் உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே அவங்க வேறு ஆட்களை கொஞ்சம் பேரும் வருவாங்க அனுப்பிச்சேன் அதுதான் நீங்கள் உங்களை நம்பாதீங்க முன்னாடியில் நிற்காதீங்க நின்றீங்கன்னா அவங்க குடும்பத்தோட கூட்டத்தோடு அவ்வளோ விஞ்சி அழிச்சிருவோம் கூட்டத்தோட வச்சியில் இல்லாமல் இழக்கிடுவோம் அவங்களை அப்படி செஞ்சிருவோம் எப்படி செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ரேசத்தான் எல்லாம் சொல்கிறாங்க. சொன்னாலே இவர் குடும்ப வார்த்தை வந்து நிலையான வந்தது இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கலைஞ்சு போயிடுறாங்க. கலைஞ்சு போனால் 3000 பேர் பின்னாடி வந்தவங்கல்ல எல்லோரும் போயிடுறாங்க. ஒரு 30 பேர் தான் இருக்கிறாங்க. சரி 30 பேர் இருக்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போயிடலாம் அந்த இடத்த விட்டு நம்ம பற்றி போயிடலாம் அப்படின்ட்டு தெரிவிப்பு போகும்போது பார்க்குறேன். போக 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 பார்த்தா அவங்க முஸ்லீம் அவங்களுக்கு பின்னாடி யாரையுமே கணவன் இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மனசே வந்து போச்சு பெரிய இதாக போயிடுச்சு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சரியில் ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போய் கேட்டோம்னா யாரும் ஏற்றுக்கொள்ள தயாரில் அவ்வளோ பேர் வந்து பயிர் செஞ்சானுங்க. அந்த கோபவாசிகள் வந்து இரவோட இரவு வந்து அவங்கள்ட்ட அவ்வளோ பேரும் பயிர் செஞ்சாங்க. நாங்கள் இருக்கோம் ஆயிரக்கணக்காக வந்து செஞ்சாங்க. அவ்வளோ பேரும் பின்வாங்கிட்டாங்க யாருமே இடம் கொடுக்கல. அப்புறம் ஒரு மூதாட்டி வந்து பார்க்குறாங்க ரொம்ப தண்ணியை தாகமாக இருக்குமா தண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. தண்ணியை கொடுத்துட்டு நான் தான் வந்து முஸ்லீம் நான் அப்படி அப்படியே நீங்கள் நிற்காதீங்க ஓடி போயிருங்க நான் என்னை கொண்டுருவாங்கன்னு பயப்படுவேன். ஒன்றும் பயப்படாதீங்க என்னால் வேறு வழி இல்லை போகிறதுக்கு இடம் இல்லை என்னை கொஞ்சம் பரவாயில் இருக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் போயிடுறேன் சரின்னு சொல்லி இறக்கப்பட்டு உள்ள கொண்டு போய் வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல மரவை வச்சுட்டு அவங்களுக்கு தண்ணி வெளி சாப்பாடுலாம் கொடுத்து அந்த மூதாட்டி கவனிச்சிட்டு வர்றேன். அது மூதாட்டியோட மகன் வந்து பிலால் அவருக்கு பேர். அவர் கவர்னர் மாநில வேலையில் இருக்கிறார். இப்போ இருக்கப்போ திரும்பி இவங்களை வகையில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பேர் ஆரம்பிச்சு அங்கெல்லாம் தெரிய பார்த்தா எங்கேயுமே காணும். அப்போ அவருக்கு கவர்னர் மாதிரி அவர் எல்லாம் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மறுபாடு தான் பேசுகிறான். யாராவது வீட்டில் வச்சுருக்கிறதாக எங்களுக்கு தகவல் கண்டுச்சுன்னா அவங்க குடும்பமே நாசமாக போயிடும். அவங்க உறவினர்கள் எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிருவோம். அதனால் வந்து வசதினா குழந்தை விட்டுருங்க குடிதினா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதோட அரசியல் அவங்களுக்கு கொஞ்சம் வேலையை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இப்படி சொன்னாலும் இவர் அந்த பிலால் கவர் பயந்து போயிட்டாங்க. ஏன்னா சார் நேராக போய் கவர்னர்கிட்ட இந்த மாதிரி எங்கள் வீட்டில் தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு செய்தியை சொல்லிட்டார். அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே இருந்து பெரிய படம் போகுது.
போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டிட்டு வந்துடுறாங்க. வரும்போது அங்கேயே அடி அடி ஆறாவது அடி சண்டிச்சு சின்ன பிள்ளை பற்றி ரத்த கலரையும் ஆக்கி கொண்டு வந்து கவர்மெண்ட் நிறுத்துறாங்க. நிறுத்தினே ரெண்டு பேருந்து கடுமையான வாக்குவாதம் இருந்தாலும் அவங்க தனி மனதில் வந்து என்ன செய்ய முடியும், அந்த வகையில் அவங்களுக்கு நான் எடுத்து இவங்களை கத்தல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க நிறைய வெட்டிடுறாங்க. வெட்டோடு இவங்க யார் தலை வெட்டுறதுக்கு முன்னாடி அவங்க விட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறாங்க. இதை கடைசியாக ஒரு இது சொல்லுவாங்கல்ல மரண வாக்குமூலம் மாதிரி, அது மாதிரி நான் ஒன்று சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சரி சொல்லு அப்படின்னு அப்படியே அங்கே இருக்கிற கூட அவரை பார்க்குறாங்க. கொஞ்சம் இப்படி வாங்கினேன் கொஞ்சம் இப்படி வாங்கினேன், ஒருத்தர் வர மாட்டேன் தான், அவ்வளோ பேர் வந்து ராத்திரி பயந்து செஞ்சவனுங்க, ஒரு ஆள் வரல. அப்புறம் குறிப்பிட்ட ஒரு ஆளை பார்த்து நீங்களாவது வாங்க அப்படின்னு சொல்லி புக் பண்ணி அந்த தயங்கி 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 வர்றாரு. வந்தோடனே மூணு விஷயம் நான் சொல்கிறேன். நான் 700 தடவை கடன் பட்டிருக்கேன், நான் போட்டிருக்கிற இந்த கவசமும் என்னுடைய உடையும் அதுக்கு மேலே பெறும், அதனால் அதை விற்று அந்த கடன் அடைச்சிடுங்க. சரி, ரெண்டாவது நான் என் சகோதரருக்கு வர சொல்லி நான் தபால் எழுதிட்டேன், அவன் வந்துக்கிட்டு இருக்கிறாரு, இங்கே நிலைமை சரியில்லை வரவேணான்னு ஒரு தகவல் அனுப்பிச்சிருங்க. சரி, மூணாவது நான் எப்படி நான் கொல்லப்பட தான் போகிறேன் அப்படி என்னை கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் என்னை குடும்பத்தை அடக்கம் பண்ணுறது உங்கள் உறுப்பாக இருக்கணும், இந்த மூணு வேலையை நீங்கள் செஞ்சுருங்க எனக்காக. சரி, பிறகு நான் பின்னாடி போயிடுறேன் சொல்லி முடிச்சிருமே இவங்க வந்து வெட்டிடுறாங்க. வெட்டோன்னே இங்கே வா என்ன சொன்ன இருந்தாலும் அப்படின்னு அவர் கேட்குறேன். மடமடமுட இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தரவிட்டேன். அவங்க கடன் அடைக்கிறது உன் பொறுப்பு, விஷயத்தை பொறுத்தது நீ செய்யவே செய்ய மாட்டியோ, அந்த கவசத்தை எடுத்துக்கிறத உடையை எடுத்துக்கிறது அதை பற்றி நான் சொல்லலை, மீதி ரெண்டு விஷயத்தை நான் செய்ய விட மாட்டேன். செய்தான வர்றதுக்கு வரவேணான்னு சொல்லி நீங்கள் தகவல் அனுப்புறதை விட மாட்டேன், இவரை அடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், இவரை சின்ன பின்னமாக வெட்டி தெரு தெருவாக தூக்கி வீச போகிறேன், எல்லாத்துக்கும் அச்சயப்படுற மாதிரி நான் செய்ய போகிறேன், அதனால் அது ரெண்டுக்கு நான் உடன்பட மாட்டேன். அதே மாதிரி நான் செஞ்சால் வெட்டி பெருவளை வீசி எழுதிட்டான் அவங்கள. இந்த செய்தியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அவங்க பாட்டு பரப்பு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல தங்கிறாங்க, ஒரு இடத்துல ஒரு இடமா தனிச்சங்க கிட்டத்தட்ட அந்த கற்புலா பக்கம் நெருக்கமாக வந்துட்டாங்க. அப்போ வந்தது பிறகுதான் செய்திகள் ஒன்றா போகுது. இதுக்கடையில் ரெண்டு மூணு பேர்த்த வரவங்க கொஞ்சம் அனுப்பிச்சிடுறாங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்கெல்லாம் அவன் அவங்களுடைய முக காவலாளியை நின்று அங்கங்கே வர உள்ள ஆள் வர வர வெட்டி போடுறாங்க. அதனால் எந்த செய்தியுமே அவங்களுக்கு திரும்பி போகலை. அப்புறம் கிட்ட தோந்த பிறகு அப்புறம் செய்திகள் போகுது, இந்த மாதிரி அவங்க எல்லோரும் நீங்கள் அனுப்பிச்சாலும் எல்லாம் விட்டிட்டாங்க, நீங்கள் இருக்கவங்களும் யாரும் கிடையாது, எல்லாருமே இதாகிட்டாங்க, இதாகிட்டாங்க. அப்போ தான் இவங்களுக்கு உண்மையே புரியுது. அப்போ தான் உடனே திரும்பி சொல்கிறாங்க, என் கூட பின்னாடி வந்திருக்கிற இந்த அருமை விசுவாசிகளை இப்பவும் நான் சொல்கிறேன், எனக்கு போகிற இடத்துல வந்து சூழ்நிலை சரியாக இல்லை, அதான் இருந்தாலும் நான் போக வேண்டிய கட்டத்தில் கட்டாயத்தில் இருக்கிறேன், இப்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உயிருக்கு பயந்தோ அல்லது வேறு எந்த காரம் இருந்துட்டு இருந்தாலும் நீங்கள் போயிடலாம் ஊருக்கு, நீங்கள் எங்கூட பின்னாடி வரணும்னு அவசியம் இல்லை, அதுக்காக நான் எந்த மாதிரி உங்கள் மேலே தோசம் செய்ய மாட்டேன், எந்த மாதிரி கோபம் பண்ண மாட்டேன், எந்த வாக்கும் உங்களுக்கு இதாக சொல்லிட மாட்டேன், நீங்கள் தைரியமாக போய் போகலாம், போகிறவங்க போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னால் கிட்டத்தட்ட அவங்க பின்னாடி பல ஊர்களில் இருந்து உங்கள் பின்னாடி வந்தவங்க எல்லோரும் போயிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கலந்து போயிட்டாங்க. கடைசி அவங்க பின்னாலும் செஞ்சினால் மதியனால் இருந்த வந்து 72 பேர் தான் கூட இருக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க. சரி, அது வந்து இல்லான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அப்போ வந்து அவங்க கூட இருக்கிறவங்க இல்லை, இது வழியில் வந்துட்டு இருக்க போகும்போது பல இடங்களில் பல பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து போகிறது சரியில்லை போகாதீங்க அப்படின்னு. அப்போ இந்த புக்கை எழுத போகும்போது இந்த கதை இந்த சம்பவத்தை படிக்க போகும்போது மனசு என்ன தோணுது, இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே போக வேணாம் போக வேணாம்னு சொல்லிட்டு, ரசோல் அவங்க அறிவில் தன்னுடைய பிள்ளைகளில் சில பேர் சொல்கிறாங்க, சகாபாக்கில் சில பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஊரில் உள்ள பறவைகள் சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் சொல்லியும் இவங்க வந்து போராட்டம் வாங்குறேன், இவங்களுடைய மனசு நமக்கு மனசுலேயே ஒரு கேள்வி வராதான் செஞ்சு அவனை அவங்க படிச்சுக்கிட்டே போகும்போது அப்போ ஒரு இடத்துல வருது. இந்த கேள்வியை ஒருத்தர் அவங்கள்ட்டே கேட்டுறாரு, நாயகமே இவ்வளோ பேர் சொல்கிறாங்க தடுத்து கேட்காம நீங்கள் பாரு இவங்களும் நீங்கள் போயிட்டுருக்குறீங்க, இதோட ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, எங்களோட நீங்கள் நல்லா அறிஞ்சவங்க, இதனுடைய உண்மையும் உங்களுக்கு தெரியும், இதோட முடிவும் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் போகிறத பார்க்கறது எங்களுக்கு மன சங்கடமாக இருக்குது, இப்போ நீங்கள் ஏன் போகிறீங்கிற ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே பார்த்துட்டு சொல்கிறாங்க, நான் வந்து சொல்லத்தை கனவுல கண்டேன், அவங்க எனக்கு ஒரு செய்தி சொன்னாங்க, அதனால் நான் போயிட்டுருக்குறேன் அப்படின்றாங்க. அது என்ன செய்தி நான் இது வரைக்கும் நான் வெளியில் யார்ட்டையும் சொல்லலை, இனிமேல் நான் சொல்ல போகிறதுன்னு இருக்காங்க.
என்ன சொன்னாங்க தெரியல. அது பாருங்க, ரசூலுடைய குடும்பத்தாருக்கே உள்ள இது, நம்மளை போலவங்களுக்கெல்லாம் அதை ஒப்பிட்டு பாருங்க. இவங்க அவங்க ஆளுங்கள்லாம் உட்காந்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சலநாதேசத்துடைய இது மரண தருவாய் அந்த நேரத்தில் பாத்தி மகாரில் தவிர ஆயிஷா நாயை சொல்லி விடுறாங்க. அவங்க வர்றாங்க, வந்து பார்த்துட்டு பாப்பா அப்படி இருக்கிறாங்க, ஒரே அழுக. அவங்க மேலே அவ்வளோ பிரியம். அங்கே அழகு போகும்போது ரசூலுல்லா பார்க்குறாங்க, உள்ள அழுகிறது பார்த்து அவங்களால பார்க்க முடியல. இங்கே வாங்க போடுறாங்க, கிட்ட பொண்ணு காதல ஒரு சீன் போடுறாங்க. பொண்ணுடையுமே அழுதுகிட்டு இருந்த பாத்திமா நகை சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாப்பாவுக்கு சக்கராந்து வெதிரியா இருக்குது, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையில இவங்க கூப்பிட்டு காதல ஒரு சீன் சொல்றாங்க. பாத்திமா நகை சிரிக்கிறாங்க, சிரிச்ச உடனே ரசூலுல்லாவும் படிச்சுட்டு பிரசாம் பறந்துடுறாங்க. இது அந்த மாதிரி வந்து ரசூலுல்லாவுடைய இது காரியங்கள் புரியுது. எல்லாரும் போய் கொஞ்சம் நாள் சேர்ந்து ஆயிஷா நாயக மனசில் வச்சுக்கிட்டு வந்து கேட்குறாங்க, பாத்தியா நாயத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் பாப்பாவுடைய அந்த சக்கராத்துடைய நேரத்தில் நீங்கள் அழுகிறத பார்த்து உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொன்னாங்க, அதை கேட்டு நீங்கள் சிரிச்சிட்டீங்க, அந்த செய்தி என்ன அது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, சந்தோஷமான செய்தி இல்லை அது. மருத்துவ மகளே நீ அழுவாத, நான் போன பிறகு என்னை முதல்ல சொர்க்கத்தில் வந்து பார்க்கறது நீ தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால தான் சிரிச்சேன். நீங்கள் நாமளும் சிரிப்போமா? நம்ம அத்தாவை பார்த்துட்டு போட்டு உடம்ப வச்சு உடம்பு முடியும் பார்த்துட்டுருக்குறோம், பார்த்துட்ருக்குறோம். இல்லை ஹாஸ்பிட்டலில் பார்த்து செலவு பண்ணிட்டு அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அத்தா அத்தா இப்படி இருக்கிறீங்களேன்னு அழுகிறோம். இங்கே வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு உடனே கவலைப்படாத, நான் மௌத்தா போகிறோம், நீ தான் அழகு என்ன கிடத்த ஒரு மௌத்தாகி வருவேன் அப்படின்ட்டு நம்மளை தான் நம்ம சொன்னார்ண்ணா. நம்ம கேட்டு சிரிப்போமா அந்த இடத்துல? யாருக்காவது சிரிப்பு வருமா? அதுதான் அந்த பார்த்தீங்கன்னா அந்த அந்த அகல வைத்தியர்களுக்குள்ள உள்ள ஒரு தனித்தன்மை அது, அந்த ஒரு சிறப்பு. அதே ஒரு சிறப்பு இந்த இடத்துலையும் இவங்க பார்த்தாலும் என்ன சொன்னாங்களோ அது தெரியல. இது என்ன நீங்கள் சரித்திரங்களை பார்த்துருக்கலாம், உலகம் முழுக்க சொல்லலாம் அந்த அகல பயிற்சிகள் வந்து நாடு நாடாக போய் இஸ்லாத பரப்புறதுக்கு நிறைய போயிருக்கிறாங்க. அவ்வளோ பேருமே ரசூல் சொல்லாங்க கனவுளை சொல்லி தான் வந்திருக்கிறாங்க. நான் இன்னமும் நான் படித்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் மற்றவர்கள்லாம் அப்படி தான், தமிழில் பாதுஷா எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்ராஹிம் ஷஹீத் உலில்லா அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னும் இது போல எத்தனையோ வழிபாடுகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, மஹிதுரின் அப்துல் கலாம் நடந்தால் அவங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ இத்தனையோ பேர் எடுத்துக்கிட்டாலும் அவங்கவுங்க அவங்கவுங்க அந்த இதுக்கு போகிற இடத்துல இல்லாம் பார்த்தனாருடைய ஒரு எச்சாரத்து பார்த்தனாருடைய ஒரு உத்தரவு அதில் இருக்கும். அதை கொண்டு தான் அவங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அதை அவங்க தான் பரிபாலனை செய்கிறது, அவங்க தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பிள்ளைங்க என்ன சொன்னாங்களும் தெரியல, அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது யாரும் கேட்க வந்து ஒருத்தர் அதுக்கு மன துணியலை திசாங்க இருந்துடுறாங்க. அப்படி பின்னாடி போகிறாங்க. போகும்போது இன்னொரு இடத்துல போய் ஜல்லித்தாவு கொஞ்சம் இன்னொரு கடப்பில் அவர் நெருங்கி போய் தங்கி நிற்கிறாங்க. அந்த இடத்துல போய் இருக்கும்போது படு கொஞ்சம் தூங்குறாங்க. தூங்க போகும்போது இல்லா 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 இடி ராஜி ஓன்னு போய் பிடிக்கிறாங்க. புளிச்சோடனே பிள்ளைங்க குடும்பம்லாம் பதறி பிடிக்குது. என்னது என்னது தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி சொல்கிறீங்களே என்னது? அவங்களுடைய பிள்ளைய ஹலியப்பர் அவங்க இப்போ கேட்குறாங்க, பாப்பா என்ன சார் என்ன என்ன அது மாதிரி சொன்னீங்களே, என்ன அது என்ன கனவு கட்டிங்களா என்ன சொன்னீங்க? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, கூட்டமாக மக்கள் போயிட்டுருக்குறாங்க. அவங்க பின்னாடி வாகனத்தில் ஒருத்தர் ஒட்டகத்து மேலே வந்துட்டு இருக்கிறாரு. உங்களை இந்த கூட்டத்தார பின்னாடி மரணம் பின்னோக்கி இவர்களை தொடர்த்தி போயிட்டுருக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே வராது அவர். இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னாங்க. இதுக்கு என்னவாப்பா பொருள் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை மகன், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மூத்த அறிவிச்சு அதனுடைய அறிவிப்பு தான் இது. சரி என்னப்பா பிள்ளைங்களாம் சொல்கிறாங்க, பயப்படலாம் அவங்கலாம். நம்ம சத்தியத்தின் பக்கம் இருக்கிறோம், நம்மளுடைய அருமை பார்த்தாலும் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது நம்ம எதற்கு பயப்படணும்? நம்ம எந்த அநியாயத்தையும் பண்ணலை, எந்த ஆட்சியும் கறிக்கிறதுக்கு போய் செய்யலை, நம்ம ஆட்சியை ஆளணுன்ற நோக்கத்துக்கு நம்ம போகலை. நம்மளை கூப்பிட்டு இப்படி கழுத்து அழுத்துட்டாருங்க அவங்க. இருந்தாலும் நம்ம சத்தியத்தை நோக்கி நம்ம போகிட்டுருக்கு, அதனால் நம்ம போவோம் வாங்க நடக்காத நடக்கட்டு வாங்கன்ட்டு. இதில் அரபிகளுக்குள்ள குணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, பாலை உருவிட்டாங்கன்னா யுத்தம் பண்ணாமல் திருப்பி உரையில் போட மாட்டாங்க. அது அரபியனுடைய குணம். ஒரு முடிவு பண்ணி ஒரு இடத்த நோக்கி புறப்பட்டாங்கன்னா எந்த காரணத்துக்கு கொண்டு அந்த இடத்த திருப்பி பின்வாங்கி வரமாட்டாங்க. அது அரபியனுடைய குணம்.
அந்த குணமும் இருக்குது. அதுவும் இவங்க ரசூலுடைய உத்தரவும் சேர்ந்திருக்கிறனால இவங்க பரப்பு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இது அன்றைய வரைக்கும் இல்லை, இன்றைய வரைக்கும் இருக்கு. அப்படி இவங்க போயிட்டு இருக்க போகும்போது ஒரு பின்னாடி ஒரு 1000 பேர்த்த கொண்டு ஒருத்தன் வந்து பின்னாடி வந்து நிற்கிறான். திரும்பி பார்க்குறேன், யார் ராயும் 1000 பேர்த்த வந்து நிற்கிறான். சரி, இப்போ சார் அடிக்கடிக்கே வந்திருக்கான், அப்போ தான் ஒன்றும் செய்யலை. அவன் மட்டும் சும்மா நிற்கிறான், போர் ஆயுதங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா நிற்கிறான். இதுதான் கேட்டால் எங்களுக்கு உத்தரவு, நீ எங்கே போறீங்களோ உங்கள் பின்னாடியே வர வேண்டியது அப்படி தான் தெரியும். வேறு எந்த இதுக்கும் என்ன இல்லை, அதெல்லாம் நிற்கிறான். அவன் வந்து ஹுருன்னு அவனுக்கு பேருன்னு சொல்கிறாங்க, அவன் நிற்கிறான். சரிவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் தொழுவ போகிறப்போ என்ன செய்கிற நீ என்ன செய்கிறேன், நானும் சொல்லுறேன், நாங்களும் சொல்லுறான்னு சொல்லுறாங்க. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா இவங்க அந்த இவன் அந்த மதீனா கவர்னர் வந்தானே, அந்த ஆள் வந்து கூபாவுடைய கவர்னர், பஸ்ராவுக்கும் கூபாவுக்கும் கவர்னரானு அந்த ஆள் வந்து தான் ஒரு படை எடுத்துக்கிட்டு வந்துட்டான். அது நம்ம என்ன கேட்டுறது வேணுங்க, மறுபான அவனும் வந்துட்டான். அது நிற்கும்போது பார்த்தா இது என்ன செய்கிறது, பார்த்தா முகரம் 10 நெருங்கிருச்சுது. இப்போ இந்த இது ரெண்டு விஷயமா சொல்கிறாங்க. இந்த ஹோருங்கிறவன் வந்து மனம் மாறி இவங்க இடத்துல வந்துட்டானு ஒரு செய்தி சொல்லுது. ஒரு செய்தி வந்து மனம் மாறல, கடைசி வரைக்கும் போருட்டானு சொல்லதுக்குது. அதில் நல்லதே நம்ம எடுத்துக்குவோம். அந்த ஹூருங்கிறவரு இப்போ பார்க்குறாரு, என்ன அவனு சும்மா தான் போய் நிற்க சொல்லுவாங்க, பார்த்தா எடுத்து அவங்க படையோடு வந்து நிற்கிறாங்க. இது யுத்தம் போடுற மாதிரி இருக்க போட்டிருக்க, இவங்களுக்கு வந்து நம்ம அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே நேராக முதல்நிலை சரணடைஞ்சு பார்த்தா அந்த 1000 பேர் யாரும் வரல. ஏன்னா அவங்களாம் ஏற்கனவே பயிற்சி செஞ்சு மாறினவனுங்க, அதனால் யாரும் அவங்கெல்லாம் வரல. இவங்க மொத்தம் கூட வந்துருந்தாங்க. அப்போ 72-73 பேர் கூட்டமாகிடுச்சு போகிறாங்க. போயிருந்த பிறகு யுத்தம் ஆரம்பிச்சிடலாமா அவனை கேட்குறாங்க. இன்றைக்கி ராத்திரி ஒரு மட்டும் தங்கி கொடுங்க, நாளை காலையிலேருந்து யுத்தம் ஆரம்பிச்சிக்கலாம் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ திருப்பி வந்து சொல்கிறாங்க, கூட தர பார்த்து இந்த 72-73 பேர்த்தி பார்த்து இப்போவும் நான் சொல்கிறேன், நிச்சயமாக நம்ம ஷஹீதாகிறது உறுதியாகிடுச்சுது. அதனால் நீங்கள் இப்போவும் நீங்கள் விட்டு நீங்கள் போகிறதா இருந்துச்சு நீங்கள் போயிடலாம். நீங்களாம் குறிக்கோள் அவங்களுக்கு இல்லை, உங்களெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, தடுக்க மாட்டாங்க, நான் தான் அவங்களுக்கு குறிக்கோள். அதனால் நீங்கள் போர்வாக்கு போகலான்னு நாங்களுமே சுற்றுலா குலப்படுத்து உங்களுக்கு ஒரு ஆபத்துக்கு கண்ணு முன்னால் நடக்க போகிறது தெரிஞ்சு உங்களை இந்த ஆபத்தில் விட்டுட்டு நாங்கள் போகிறதா, ஒரு காலம் நாங்கள் போக மாட்டோம். அல்லாவுக்கு போய் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம், நாங்கள் போகவே மாட்டோம். உங்களுக்கு முன்னாடி எங்கள் உயிரை விட்டாலும் விடுவோம் தவிர உங்களுக்கு உங்களை விட்டுட்டு நாங்கள் இந்த கூட்டத்தில் நாங்கள் யாரும் தனியாக போகிறதில்லைன்னு ஒவ்வொருத்தர் சொல்லிடுறாங்க. சரி, எல்லாருடைய நாட்டை அது வரதை வாங்க போகலான்னு சொல்லி எல்லாம் ரெடியாகிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் போடுற போது ஏற்றாப்பில் அந்த யுத்த காலங்கள், அந்த காலத்தில் அவங்களில் ஒரு 3 பேர் தெரிஞ்ச ஒரு 3 பேர் போய் யுத்தம் மண் யுத்தம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகுதான் யுத்தம் ஆரம்பிக்கும். அதுமாதிரி அவங்க சைட்லேருந்து ஒரு 3 பேர் வந்துட்டாங்க. இவங்க சைடில் இருக்கிறது 72-73 பேர் தான். இதில் 3 பேர் போச்சுனாக்க கால் குறைஞ்சி போயிடும். அதனால் ஒருத்தர் நம்ம போவோம், ஒருத்தர் தான் போகிறார். போனால் ரெண்டு பேர்த்தையும் இடத்தல் பண்ணிடுறார். ஒருத்தனுக்கு கண்டத்தை நம்ம வெட்டுறார், அவருக்கு ஒரு குத்துயிர் குறையுமா ஓடி போயிடுறான். 3 பேர்த்த உரம் செஞ்சிடறாங்க. அப்புறம் யுத்தம் ஆரம்பிச்சுது. அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து கூட்டம் போய் சிக்கனம்னா அவன் பெரும் கூட்டமாக இருக்கிறான், அப்படியே மேலே ஹலாக் ஆகிடுவோம். குடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தராக போய் போய் இந்த கூட்டத்தை நம்ம கொஞ்சம் குறைக்கிறதுக்கு பார்ப்போம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொருத்தரும் 20-30 பேர் வெட்டுறாங்க. வெட்டிட்டு அவங்க இடத்துல சகிதாகிடுறாங்க. இப்படி போகிறாங்க. அப்போ ரொம்ப குறைஞ்சி போயிடு, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ரிசல்ட் இல்லாதளவு நிற்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, இனி நம்ம யுத்தத்துக்கு வித்தகத்துக்கு போக வேணாம், இவங்களுக்கு ஆபத்து வந்துடும், இவங்க முன்னாடி போய் நம்ம சுற்றி நின்றுக்குவோம். கொஞ்சம் போய் சுற்றி நிற்கிறாங்க. அங்கேருந்து அம்பு மாதிரி சரமாரியாக வருது. அப்படியே குத்துப்பட்டு நெஞ்சில் குத்துப்பட்டு ஒவ்வொருத்தராக விழுறாங்க. கிட்டத்தட்ட எல்லோரும் விழுந்துட்டாங்க. குசென்ற மட்டும் தனியாக நிற்கிறாங்க. இதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், தண்ணி இல்லை. அவங்க சொன்னதே வந்து நீ நான் இத்தனை இடையில கேட்குறாங்க, நான் வேணா திரும்பி நான் போயிடுவேன், என்னை விட்டுருங்கன்றது விடப்பட்டேன்ட்டானுங்க. தண்ணி இல்லாத இடத்துல தான் நீங்கள் தங்கணும்னு சொல்லி அந்த இடத்துல இதானதில் தங்க வச்சுட்டாங்க. அந்த இடத்துல தங்கியிருக்கிறாங்க. தண்ணி இல்லை, பக்கத்தில் நதி ஓடுது, கொண்டுறதுக்கு வழி இல்லை. இவங்க அலிநகத்தருடைய மற்ற மாற்றம் தாய்ப்புள்ள இருக்கிறாங்கள, அவங்க அப்பாசுரத்தலைவன் அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணி வந்து ஒரு அவங்க 800-700 அளவில் அவங்க படைவீரர்கள் இந்த தண்ணியை எடுத்து விடாமல் பார்க்குறாங்க. இவங்க ஒரு 30 பேரை கூட்டிகிட்டு போய் அவங்களை செதறடித்து சின்ன பண்ண பண்ணி எவ்வளோ தண்ணி கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தண்ணி கொண்டு சேர்த்துறாங்க. கடைசி அவங்களும் சகிதாயிடுறாங்க. தண்ணி கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, பிள்ளைங்கள்லாம் தண்ணி தண்ணி பத்துது. அப்போ அலி அக்பர் அவங்க உங்கள் பிள்ளைகள் வந்து ஏறி போகிறாங்க. போய் அவங்களும் 10-20 பேர்த்த வெட்டிடுறாங்க.
வெட்டிட்டு அவங்களுக்கு நாக்கு மூணு நாளாக தண்ணி குடிக்கல, சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை. எப்படி இருக்கணும் வச்சு பாருங்க, பாலை மணல்ல அங்கிருந்து திருப்பி வர்றாங்க. வந்து ஹுசைன் அலிமுத்த ஹுசைன் வழியில் தான் சொல்கிறாங்க, பாப்பா ரொம்ப தாகமாக இருக்கு பாப்பா. அந்த நேரத்தில் அந்த தந்தையோட உள்ள எப்படி துடிச்சிருக்கும் பாருங்க. இந்த காலத்தில் நிற்கிறாங்க, பின்னாடி வீரர்கள் யாரும் இல்லை, எத்த புள்ள சின்ன புள்ள போகிறாங்க, போய் இருபத்தை வெட்டிட்டாங்க. இதுக்கு மேலே முடியல, பாப்பா தண்ணி தான் வலிக்குதுன்னு வர்றாங்க. என்னத்தை கொடுப்பாங்க இவங்க, கொடுக்கறதுக்கு வழி இல்லை. ரசுல்லா இவங்களுக்கு அவங்க நாக்கை கொடுத்தது போல இவங்க அந்த அவங்கள மகனார் கட்டி அடைச்சு இவங்க நாக்கை கொடுக்குறாங்க. அதில் என்னத்த தண்ணி வந்துடுறப்போ தண்ணியும் மூணு நாளாக குடிக்காமல் இருக்கிறாங்க. அது சப்புறாங்க, அதை சப்பி அதனுடைய ஒரு இதாக தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி விஷயத்துக்கு போகிறாங்க. போய் அங்கே மேற்கொண்டு 10-20 விட்டுறாங்க. அதோட அவங்க செகிதாயிடுறாங்க. அதே பிறகு இங்கேருந்து பெண்கள் சில பேர் முழுப்பி மடியில் தூக்கி வச்சு கட்டி அழுகுறாங்க, கதறாங்க, விடுறாங்க. அந்த காட்சிகளை நம்ம படிக்கவோ கேட்கவோலாம் முடியாது. அது அப்புறம் அப்படின்ற போகும்போது ஒரு அழகான மனுஷன், நான் அவ்வளோ அழகுன்னு வர்ணிக்கிறாங்க. அதை அதான் அப்படி சொல்ல போகும்போது அந்த மாதிரி அழகான மனுஷரை பார்க்கறதுக்கு நமக்கே ஆசையாக இருக்குது. அவ்வளோ அழகாக அவ்வளோகான சூழத்துடையவங்க அவங்க வெள்ள குதிரையில் ஏறி போகிறாங்களாம். பொம்பளைக்கெல்லாம் போவேன் நான் போவேன் ஒரே கூக்குரல் இருக்கிறாங்க. உசன்றில தலன் அப்படியே மழையாக தான் நிற்கிறாங்க. அவங்க போகிறாங்க, போய் அவங்களும் போய் இந்த வீர வேஷமாக சண்டை போட்டு பல பேர்த்து வெட்டுறாங்க. வெட்டிட்டு அவங்களும் சகிதாகிறாங்க. கடைசியில் அவங்க யார் அவங்க யார் குலாலகான மனுஷன் இருக்க யார் யாருன்னு பேசப்பட போகும்போது ஹசன்றில தலோட மகனார்னு சொல்லப்படுது. அவங்களும் சகிதாகிடுறாங்க. கிட்டத்தட்ட குடும்பத்தில் ஆண்கள் எல்லாரும் சகிதாகிட்டாங்க. அந்த சமயத்தில் ஜெயதப்னாச்சாரியவங்க பாப்பா கூட பிறந்தவங்க வந்து ஒரு குழந்த ஒன்று பிறந்திருக்குது. அந்த நேரத்தில் அந்த பச்சையரை குழந்தைய கொண்டு வந்து ஹுசைன் ரலி அல்லாஹு அன்ஹு கையில் கொடுக்குறாங்க. அது வாங்கி முத்தமிட்டு அதுக்கு அப்துல்லான்னு பேர் இடுறாங்க. அந்த தினத்தில் ஒரு அம்பை விடுறான் அந்த பிள்ளை மேலே. பிறந்த பாலகன் அப்போ தான் பிறந்து தூக்கிட்டு வர்றாங்க. அப்பமே சேர்க்கிறது அது அப்படியே உயிரோடு கொடுத்த பிள்ளைய மையத்தை தூக்கி ஜெயதப்னாச்சாரி கையில் கொடுத்து அப்படியே நிற்கிறாங்க. அவன் அதெல்லாம் தாங்கி நிற்கிறதுக்கு எவ்வளோ தில்லு வேணும், எவ்வளோ தைரியம் வேணும், அது யாருக்கு வரும்? உலகத்தில் எவனுக்குமே வர முடியாது. அந்த அப்படியே அந்த வைராக்கியத்தோடு அப்படியே நிற்கிறாங்க. சரி இப்போ என்ன செய்வோம், பிள்ளைகள்லாம் தண்ணி தண்ணியும் கற்றுது, இங்கே தண்ணிக்கு ஆள் இருக்கிறாங்க, இன்னும் சரிதாவது ஆகதான் போகிறோம், என்னன்னாலும் சரி போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முறைக்காவது தண்ணி கொடுத்துருவோம் நம்ம அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போய் அந்த மத்தியில் போய் நின்று அந்த தண்ணியை இப்படி கையில் எடுத்து முதல்ல அவங்க நான் மதம் குடிச்சிட்டு போய் எடுத்துகிட்டு போனாங்க. இப்படி எடுத்து வாயில் வைக்க போகிறாங்க. ஒருத்தர் அங்கேருந்து அம்பு விட்டுறான், அம்பு விட்டால் நேராக வாயில் வந்து பண்ணுறது, தண்ணி குடிக்க முடியல, அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. இந்த கையெல்லாம் அவங்களுக்கு உடல்லாம் சோர்ந்து போச்சு, ஆகாரமும் இல்லை தண்ணியும் இல்லை, கத்தி எடுத்து சட்டை போடுறது கூட கையில் தெம்பு இல்லை, இந்த அளவுக்கு ஆகிட்டாங்க. அடி நீ வாயில் வேற அம்பு. அப்போ அப்படியே நிற்கிற தகச்சி போய் நிற்க போகும்போது ஒருத்தர் வந்து கத்தியால் வெட்டிடுறான் தலையை, அப்படியே கீழே உடம்பு சாஞ்சிடுது. அதோடு அவங்களுக்கு இது முடிஞ்சது. அப்போ அவங்களுக்கு மூடுறது கூட கப்பல் நிற்க மூடுறது கூட மூடிக்கிறது கப்பல் நின்றுக்கிட்ட பொத்தி வைக்கிறது கூட இடம்பு தலையா தலைக்கு அங்கே அங்கிட்டு பொத்தினா இங்கிட்டு காலை தெரியும் காலை அங்கே தலைக்கு பக்கம் எடுத்தோம்னா கால் போயிடுது அப்படி இருக்கு. அப்படின்னு சொன்னால் என் பொம்பளைகளாக கதறி பிடிக்கிறாங்க எல்லாரும். இந்த சூழ்நிலை ஒரு மாதிரியா இந்த யுத்தம் வந்து இவங்களுக்கு விட்டதோட அது யுத்தம் நிறைவாயிடுது. அதை எடுத்துக்கிட்டு இவன்ட்ட போகிறாங்க. பேர் வந்து வச்சு மதீனாவுடைய அந்த குப்பாவுடைய கவர்னர் இருக்கிறார் வந்துட்டு இபுனிஜியாதுட்ட போகிறாங்க. போனோடனே இந்த தலையை வச்சு நான் வந்து ரொம்ப கொக்காதிக்கிறான், ரொம்ப சந்தோஷப்படுறான். கையில் இருக்கிற பெரும்பாலும் அவங்க உதட்டில் அடிக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற சகாபி ஒருத்தர் பார்த்துட்டு சொல்கிறார், வயதான மனுஷன், ரொம்ப வயசானவர், இந்த பாவி அந்த அந்த உதடுகள் என்ன எப்பேர் முப்பரக்கான உதடுகள் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு உதட்டோட உதட வச்சு குத்தம் பஞ்சனம் அந்த உதடுகள் அது அதை போய் பிடிச்சி பெரும்பாலும் அடிக்கிறியே, நீ நல்லா இருப்பியா, உனக்கு நாசந்தான் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடமே ஏன் கலவா மரியாதையாக போயிடும், நீ வயசில் புத்தகங்கிறாலும் சும்மா விடுறேன், இல்லாட்டி இந்த இடத்துல உடைய வெட்டியிருப்பான் போனோடனே அவங்க ஒன்று சொன்னாங்க போட அவங்க போயிடுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த அந்த இடத்துல அந்த அந்த அவங்களுடைய சிரசு இதுபடுத்தப்படுது, கேவலப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் அங்கே விஜயத்திட்ட போகிறாங்க. விஜயத்தை போனோம்னு பார்த்தா விஜய் வந்து தலையை கொண்டு போகிறோன்னு சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் விஜய் வந்து
ஒரே ஆகா யார் இப்படி விட்ட சொன்னது, இந்த மாதிரி செய்யாது, அப்படியா இப்படின்னு செஞ்சிருக்க கூடாது, நான் அவனை வெட்டி கொண்டு வர சொல்லலையே, அவங்களுக்கு கைதியை தானே பாட்டி பிடிச்சிட்டு கொண்டு வர சொன்னேன், அவனை யார் விட்ட சொன்னது, அவங்க குடும்பத்தாரெல்லாம் யாரும் அவங்கள சகிதாக்க சொன்னது அப்படின்னு செய்யலையே அப்படின்னு சொல்கிறான். இதே அந்த சரித்திரத்தில் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு நம்ம அதில் வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவன் வந்து அந்த கிலாபத்துக்கு உரிய கலீஃபாவாக இருக்கிறான். கலீஃபாவாக இருந்துக்கிட்டு அங்கே உள்ள கவர்னர்களுடைய நிர்வாகம் இந்த மக்களை பிடிச்சிட்டு வர்றது செய்கிற எல்லா விஷயம் அவங்களுக்கு அப்பப்போ அப்பப்போ தூதர்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது தெரியாத போல இங்கே நடக்கிறதுங்கிறது வந்து ஏற்றுக்கிட்டா அந்த மாதிரி செய்கிறாங்கிறது என்ன என் மனசு ஒத்துக்கிடலை. நான் சரித்திரத்தில் அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் அவங்களெல்லாம் அவங்களுக்கு கண்ணியப்படுத்தி பெண்களுக்கெல்லாம் நிறைய நகைகள் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து மதியனாவுக்கு ரொம்ப பத்திரத்தோடு அடிச்சு வச்சுட்டாரோ அப்படின்னு சொல்லி அந்த சரித்திரம் வந்து நிறைவுபடுது. இது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அழுகாமல் ரத்த சிந்தாமல் படிக்கவே முடியாது. நம்மளால் இதை விட நான் வந்து சுருக்கமாக தான் சொல்கிறேன். இதுக்கு விரிவுரையாக நிறைய சொல்ல விட்டுருக்கு, சொல்ல முடியல, நேரம் பத்தாது இது. அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். சுருக்க சொல்லும்போது அந்த எண்ணங்கள் படித்ததுடைய எண்ணங்கள் வந்து மனசில் வந்து மோதுது. இதை விட்டுட்டு ஏன் இதை விட்டுட்டு ஏன்னு சொல்லி மோதுது, மோதும் அழுக வருது. இதை சொல்ல முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த இது முடிஞ்சிருது. அந்த பர்பலா யுத்தம் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து நாடு பிடிக்கிற ஆசையில் போகலை, வேறு எந்த ஒரு தவறான நோக்கத்துக்கும் அவங்க போகலை. ஆனால் இன்றைக்கி தரித்திரங்கள் மாற்றி சொல்லப்படுது. அவங்க நாடு பிடிக்கிற ஆசையில் தான் போனாங்க, கிலாபத்தை எடுத்துக்கிட்டு ஆளணுன்ற அதுக்கு தான் போனாங்க அப்படின்ட்டு. அப்படியே போயிருந்தாலும் தப்பு இல்லை. அந்த ஆட்சி வந்து அவங்களுக்கு உரியது. அவங்க பார்க்கலாம் சொல்லலாம் ஏற்படுத்தி கொடுத்தது. நடிகை இந்த இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியாது. இவ்வளோ பெரிய அரபு சாம்ராஜ்யம் முஸ்லீம் சாம்ராஜ்யம் ஏற்படுத்துறதுக்கு ஒரே காரணம் சொல்லலாசில் மட்டும்தான். அவர்களுக்கு அது கொடுத்த உறுதுணையாக இருந்தவங்க அதுக்கு உதவி இருக்கிறாங்களே தவிர முழு முதல் காரணம் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தான். அப்படிப்பட்டவங்களுடைய ஆட்சியை அவங்க எடுத்துக்கிறதுல எந்த விதமான இதில் உரிமையாளர்கள் அவங்க தான். அப்படி இருந்தும் அவங்க வந்து அவங்க ஆட்சிக்கு ஆசைப்பட்டாங்கன்னு எவனாலும் சொன்னான்னா அவங்கள என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி காலமாக இருந்தால் வெட்டியே போட்டுடலாம், செய்ய முடியாத கட்டமாக இருக்குது. நாய் வாய் புதுசாக நாய்களை மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. பதவிக்காக போனாங்க, பட்டத்துக்காக போனாங்கன்னு சொல்லி அதுக்காகலாம் அவங்கெல்லாம் போகலை. முக்கியமாக அவங்க போனது வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. நம்பி வாழ்க்கை நம்பி போயிட்டாங்க. ரெண்டாவது அவங்களுடைய பாட்டனாருடைய ஏதோ ஒரு பிரச்சாரம் அறிவு கூட வந்திருக்குது. அதுக்கு மேலே அவங்க இடையில ஒரு இடத்துல செய்தி சொல்ல மறந்துட்டேன். ரசூலுல்லாஹி வந்து அந்த காலத்திலேயே ரெண்டு குப்பையில் மணலில் நம்பி கொடுத்துருக்குறாங்க. இது பத்திரமா வச்சுக்கோங்க, இது என்னைக்கு செல்லிடமாகுதோ அப்போ உங்களுடைய எதிர்கால முடிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கன்ட்டு. அப்போ அதே மாதிரி இவங்க உதவிகள் இருந்தாலும் அவங்க பாப்பா விஷம் ஊட்டி அவங்க இதாக ரொம்ப எடுத்து பார்க்குறாங்க, அது சேஃபாகிடுச்சு அப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களும் அதே மாதிரி பயணத்தில் போகும்போது பார்க்குறாங்க சேஃபாகிடுச்சு, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களே. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்மளுடைய வம்சத்தார்கள் யார் யார் எப்படி எப்படிலாம் ஆக போகிறாங்கிறது எல்லாமே ரசூலுல்லாஹி தெரியும், நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தால் அவங்க எல்லா இடத்துல ஒரு துவா கேட்டிருந்தாங்கன்னா போதும், ஒரு துவா செஞ்சுருந்தாங்கன்னா போதும், அவ்வளோ பேருமே காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. எதையுமே செய்யலை, தெரிஞ்சதாங்க அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு சில பிரசாரத்துக்கள் மட்டும் அப்பப்பா அப்பப்பா அங்கே சொல்லிவிட்டு அவங்க பாட்டு விசாரம் இருந்துட்டாங்க. நடக்க வேண்டியது அப்படியே நடந்துக்கிட்டே போயிடுச்சு. இதுதான் உலகம், இதுதான் இயற்கை, இதுதான் நிதானப்பா, இப்படி தான் எல்லாத்துக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம அதனால் வாப்பாட்டை போய் நம்ம அதை சொல்லி கேட்டோம், இது நடக்கலை, பாப்பாட்டை அதை சொல்லி கேட்டால் அடைஞ்சேன், இந்த அவர் கேட்டார் அது நடந்து போயிடுச்சு, இவர் கேட்டார் இது நடக்கலை அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. பாப்பாவுக்கு அது போல முடியும் அந்த அகல பயத்தில் இன்றைக்கு புத்து விசமானாகவும் சமுதாயத்துடைய பிரதிநிதியாகவும் இருக்கக்கூடிய நம் செய்தாலத்துக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில இதுகள் இருக்குது, அதில் அவங்க சில விஷயங்களை மறைச்சிருக்கிறாங்க. சில விஷயங்கள் சில பேர்த்துக்கு நடந்து போகுது, அது ஒரு காரண காரியங்களும் இருக்குது. அதே சமயத்தில் முக்கியமாக நம்ம வெளியரங்கமாக சொல்கிறோம்னு நாம் அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை, அதுதான் அந்த அந்த நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையை நம்ம நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் எதுன்னு சொன்னால் நாம் அவங்க மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை. அவங்க மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கைன்னா அவங்க சொல்லு மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை. நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நிறைய துவா செஞ்சுருப்பாங்க. நம்ம போய் நிற்பா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு அந்த மனுஷனுக்கு ரொம்ப நேரம் துவா செஞ்சாங்க, நம்மளுக்கு வெறும் நல்லா இருப்பீங்கன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. நம்பிக்கை கம்மியாக நம்பிக்கை அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படி இதாகி போயிடுச்சு. நல்லா இருப்பீங்களா, நல்லதுங்க பாப்பா, நல்லதுங்க பாப்பா, நான் நிச்சயமாக நல்லா இருப்பேன், அது போதும் பாப்பா, நல்லா இருப்பீங்கன்றது எல்லாமே அடங்கி போச்சு.
இது நல்லா இருப்பீங்கிற பிச்சுக்காரங்க சொன்னாதான் இவ்வளவு சொல்ல முடியும். ஒத்த வரியில சொல்றதா இருந்தா ஒரு சொல்ல சொல்றதா இருந்தா அது ஒரு வார்த்தை தான், அது போதுன்ட்டு போயிட்டோம்னா அவங்க நிச்சயமா நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி வாப்பா கிட்ட கேட்டுட்டு போனவர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்து நண்பர், அவர் ஒரு பெரிய பதவியில் இருந்தவர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு எங்கள் வீட்டில் தான் வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிங்க நல்லா இருப்பீங்க நல்லது சாமி வர சாமி போயிட்டாரு. அடுத்த வருஷம் வந்தவர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நீங்கள் சொன்னது போலவே நல்லா இருக்கிறேன் அப்படின்னாங்க. இன்னும் நல்லா இருக்கேன்றாங்க, நல்லது சாமின்னு போனார். இதுதான் ஐயமா அந்த வார்த்தையை நம்புறது அவருக்கு நடக்குது, அந்த நம்பிக்கை நமக்கு வர மாட்டேங்குது ஐயா. நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா நிறையா ஐயா ஏது ரூபா கேட்டால் அது இதுன்னு சொல்லாமல் ரொம்ப நல்லா இருங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நம்ம வருவோம். அப்படி ஈமன் அவ்வளோ இதுதான் போயிடுச்சு. அப்புறம் எப்படி அவருக்கு நடக்கும் அது? இது ஒரு காரணம், நமக்கு அந்த நடக்கக்கூடிய காரணமும் நடக்காமல் போகிறது காரணம் நான் தான், அந்த நம்ம தான் அந்த இடத்துல. அது அந்த மாதிரி போயிருக்கு. இப்போ குர்ஆனில் ஒரு ஆயத்து ஒன்று வருது, இல்லை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அப்போ அல்லாஹ் சொல்லி கேட்க சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து பார்வையில் பார்த்து கேட்க சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செஞ்சதுக்கு, செஞ்சதெல்லாம் இருக்கட்டும், அவங்களுக்கு உம்மத்தாக பிறந்ததுக்கு நம்ம நன்றி கடன் செலுத்த முடியுமானா? முடியாது. தக்கல தீர்மபாபாவுடையில நான் சொல்லிடுறாங்க, தலை கீழாகும் கால் மேலாகும் 1000 ஆண்டுகள் தவறு செஞ்சால் கூட அவருடைய உம்மத்தாக பிறந்ததுக்கு நம்ம அதுக்கு ஈடு பரிகாரம் செய்ய முடியாது, எந்த ஈடு நம்ம செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் உம்மத்தாக பிறந்ததுக்கு தான். அதுக்கு பிறகு அவர் நல்லாமல் செஞ்சு வழிமுறைகளை ஏற்ற அந்த மாதிரிலாம் நடந்ததுக்கு பிறகு சொன்னேன்னா அது வேற, இதுக்கே அவர் இது பண்ண முடியாது. அப்படி உள்ள சூழ்நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ செஞ்சுருக்குறாங்க, இன்ன வரைக்கும் எவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய பிச்சலங்களை தங்களுடைய அகல பீத்துகளை நமக்கு ஆதரவாக அனுப்பலையா, அவங்களை கொண்டு அனுப்பி நமக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கலையா, அவங்களை கொண்டு நமக்கு பல இப்படி வேண்டுகோளை நிறைவேற்றி கொடுக்கலையா? இன்றைய உலகம் நிலப்பெற்று இருப்பதற்கெல்லாம் காரணமே ஸல்லல்லாஹுடைய அகல பீத்துகள் உலகத்தில் இருக்கிறதுனால தான் நடைபெற்று இருக்கிறோம். இல்லைன்னா எல்லாம் உலகமே முடிஞ்சு போயிருக்கோம். அப்படி உள்ள சூழ்நிலையில் அவங்களுக்கு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு கைமாறு செய்ய போகிறதுன்னு சொன்னால் என்னத்தை செய்ய முடியும்? ஒரு எந்த கைமாறு நம்மளால் செய்ய முடியாது. அப்படி இருந்தும் அல்லாஹ் என்ன சொல்லி கேட்குறான் அவங்கள்ட்ட, ஏன் நம்பியே நீங்கள் உங்கள் உம்மத்தாட்ட கேளுங்க, நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் செஞ்சுருக்கிறேனே, அல்லாவை காட்டி கொடுத்துருக்கேன், அல்லாவுடைய திருவேதத்தை கொடுத்துருக்கேன், என்னுடைய சந்ததியாரை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், இவ்வளோ எவ்வளவோ நான் செஞ்சுருக்கிறேன், பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறைவேறியிருக்கிறேன், இவ்வளோ செஞ்சுருக்கிறேன், எனக்கு இதுக்காக நீங்கள் இந்த கைமாறு நான் உங்கள்கிட்ட கேட்கல, நீங்கள் எதுவும் எனக்கு செய்ய வேண்டாம், என்னுடைய உம்மத்தாட்டை நீங்கள் நேசிங்க அப்படின்னு கேளுங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். வேற யாரும் சொல்லலை, அல்லாவே சொல்கிறான். இதுக்கெல்லாம் பகரமாக நீங்கள் எனக்கு என்ன செய்ய வேணாம், காசு பணம் கூட நீங்கள் தர வேணாம், என்னுடைய உம்மத்தார்கள் என்னுடைய அகல பயிற்சிகளை நீங்கள் நேசிங்க அப்படின்னு கேளுங்கன்னு நல்லா சொல்கிறான். அதுதான் ரசூலுல்லா கேட்டாங்க. கேட்டதுக்கு அப்போ அந்த கேள்வி வந்து இன்றைக்கி நம்ம மேலே கேட்டிருக்கு, நம்மளை பார்த்து கேட்கப்பட்டு தான் இருக்குது. ஏன்னா குர்ஆனில் உள்ளது எதுவுமே அந்த காலத்துக்குள்ள ஒரு செய்தி தான், இந்த காலத்துக்குள்ள ஒரு செய்தி அல்ல நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கும் அந்த குர்ஆன் நம்மளை பார்த்து அதே கேள்வி கேட்குது, அபிமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த மாதிரி அகல பயிற்சிகளை நீங்கள் நேசிக்கன்னு நல்லா சொல்றதாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ குர்ஆனில் சொல்லப்பட்டபடி அகல பயிற்சிகளை நேசிக்கிறது நமக்கு பரல் கடவை குர்ஆன் சொல்லிடுச்சு. ரெண்டாவது ஹதீஸ் நான் என்னுடைய அகல பயிற்சிகள் அடைத்த பிள்ளைகளையும் வந்து தர நான் நேசிக்கிறேன், அல்லாவும் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் நேசிங்க நம்ம சொல்லிட்டாங்க. யாரோ சொல்ல லாபம் தான் கேட்குறாங்க, உங்களை அகல பயிற்சிகள்ங்கிறீங்கள அவங்க யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமான்னு ஒரு சகாப்பு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இதோ என்னுடைய மகள், நான் என்னுடைய மகள் பாத்திமான ஆச்சியார், அவருடைய 2 பிள்ளைகள், அவருடைய கணவர், இவர்கள் தான் அகல பயிற்சிகள் அப்படின்னு அவங்க மட்டும்தானா நினைக்கக்கூடாது. அவங்களுடைய விச்சலங்கள் இன்றைய கிராமினால் பரியந்தான் அவங்க மூலியமாக வரக்கூடிய அத்தனை விச்சலங்களுமே அகல பயிற்சிகள் தான். இது ஒரு ஹதீஸ். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு ஹதீஸ் தொடர்பாக ஹதீஸ் அப்படின்னு கேட்டால், சலலாசல ஒரு தடவை பாத்திமநாயகத்தோடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அலிகட்ட தாலுக்கு உடல் கொஞ்சம் சோமியாக நம்ம கிழக்கு ஒரு இடத்துல படுத்திருக்கிறாங்க. அப்போ உள்ளே போகிறாங்க, நாங்கள் அப்பாவும் மகளார் வந்து வரவேற்கிறாங்க. அப்போ வரும்போது ஒரு அந்த இது வந்து ரிவாயத்து பண்ணுறவங்க அலிகட்ட தலா, அதனால் அவங்க எப்படி ரிவாயத்து பண்ணுறாங்க, என்னுடைய பிள்ளைகளில் யாரோ ஒருத்தர் அவங்க பாட்டாளர் சலாசன் வந்த பிறகு எனக்கு தாகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்களை கையில் பிடிச்சிட்டு நேரம் போனால் எங்கள் வீட்டில் ஒரு ஆடு இருந்துச்சு, அந்த ஆட்டில் பாலை கறந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இன்னொருத்தர் வந்துட்டார், என் மகனில் இன்னொருத்தர் வந்துட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிள்ளைங்க மட்டும் அந்த பாலை கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாங்க.
அப்போ பாத்திமா நாயகம் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லா? இந்த பிள்ளை மேலே தான் உங்களுக்கு ரொம்ப பிரியமோ, அந்த பிள்ளை மேலே அவங்களுக்கு பிரியம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை மகள், அப்படி இல்லை, அவர் ஏற்கனவே தியாகமாக தாகமாக இருக்க சொல்லி வந்துட்டாரு. அவருக்கு நான் அதே மாதிரி பாலை கலந்து கொடுத்துட்டேன், அவர் குடிச்சிட்டு போயிட்டாரு. இப்போ இவர் வந்திருக்கிறாரு, அதனால நான் அவருக்கு கொடுத்துட்டு அவர் போசனை வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு ரெண்டு பேரையும் கட்சி அணைச்சி ரெண்டு பேருமே எனக்கு சுத்தவனவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க, மகளே நீங்கள் இந்த ரெண்டு பிள்ளைங்க இவங்க படுத்திருக்கிறாங்களே உங்களுடைய கனவுல அவரு நான் அவர் எல்லாரும் சேர்ந்து பாதுஷாட்டில் ஒன்றா இருப்போமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் அந்த அகல வைத்துகள், எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் அவங்கள பின்பற்றினவங்க, எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் அவங்களை நேசித்தவர்கள், எப்படி பாக்கியம் பெற்றவர்கள், இதெல்லாம் சொல்லி இது பண்ண முடியாது. அதனால் அவங்கவுங்க அந்த நேசத்தை தெரிஞ்சு அப்போ அப்போ ஒரு அது போன்ற ஒரு அகல வைத்தியில் நம்ம தேடி போய் பார்க்கறதுன்னு சொன்னால் ஒரு காலத்தில் பிள்ளைங்கன்னா நம்மளுக்கு தொடர்புல இல்லை, நமக்கு தெரியலை அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்கே போய் தேடுறது நம்மளை, இப்படி உண்மையான ஒரு அகல பைத்து, அது உண்மையிலேயே அந்த வாரிசெலாம் வந்தவங்களாக இருக்கணும். போலியாக சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்கலாம், அது எல்லா காலம் நமக்கு தெரியாது. அதனால நம்ம உண்மையாக அந்த அகல பைத்துகளில் வரக்கூடிய நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படி வந்தவங்களையும் சிறப்புக்குரிய அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களையும் நம்ம எப்படி கண்டுபிடிச்சு அடைய முடியும், இதெல்லாம் நமக்கு வழியிட்ட வந்து நம்ம கிடச்சதுனால ஒரு மகிழ்வு நமக்கு தெரியலை. அதனால் அவங்கள அகல் வைத்துகள் மேலே நம்ம எப்படி அன்பு செலுத்தணும், ஏன் அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்தணும் அவங்க மேலே பரல் குரானும் ஹதீஸும் அல்லாவும் ரசூலும் ஒரு விஷயத்த சொன்னதுக்கு பிறகு அதில் மாற்று கருத்துக்கு எந்த விதமும் யாரும் சொல்கிறதுக்கு வழி இல்லை. அப்படி ஆனதுக்கு பிறகு நாம் வந்து அதை அவமதிக்க அவமதிச்சோ அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போமே, ஆனால் அந்த துரதிருஷ்டம் முழுக்க நமக்கு தான் சேரும் தவிர அவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அகல வைத்துகளை இந்த நேரத்தில் நினைவு கூறுவதற்கும் அவங்களுக்கு சில சிந்தனைகளை நம்ம மனசில் நம்ம நினைவுவதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அல்லாஹ் ரஹ்மானுக்கு நன்றியை தெரிவித்து அருமை பார்த்து அருமை ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சந்ததி இருந்தால் நம்முடைய அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இங்கே ஊருக்கு என்னை அழுத்து பேச வைத்தது தக்காவிக்கு உபசரித்த பஷீர் மற்ற குடும்பத்தார்களும் ஊருக்காரங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் என்னுடைய சலாத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு உறவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.